இந்த நாளிலே இயேசுவின் பாதத்தில் நாம் அடைகின்ற நல்ல அனுபவங்களை குறித்து ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகின்றோம். இயேசு பாதம் மிகவும் அற்புதமான ஒரு ஸ்தலம், அற்புதமான ஒரு அனுபவம். அநேகருக்கு இயேசு பாதம் என்றே பெயர் வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா! இங்கேயும் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இயேசு பாதம், இயேசுவின் பாதம் என்பது அவ்வளவு விசேஷமான அனுபவங்களை உடையது. ஸ்தோத்திரம். முதலாவதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:38 ஒருவர் வாசியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய கால்கள் சுற்றி நடந்தது எதற்காக? நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் இயேசு சுற்றி நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசுவின் பாதம் எங்கே படுகின்றதோ அங்கே நன்மைகள் உண்டாகும். அவர் நன்மை செய்வதற்காகவே அவர் நடந்து திரிகிறார். ஹல்லேலூயா! வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எந்த இடத்திற்கெல்லாம் சென்றாரோ அங்கே எல்லாம் நன்மைகள் உண்டாகி இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சகேயுவினுடைய வீட்டிற்கு இயேசு சென்றார். அவருடைய பாதங்கள் அந்த வீட்டில் பட்டவுடனே அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா! பெரிய ஆசீர்வாதத்தை சகை அன்றைக்கு சுதந்தரித்து கொண்டான். இயேசுவின் பாதம் பட்ட இடமெல்லாம் ஆசீர்வாதம். ஒரு நாள் பேதுருவினுடைய தொழில் ஸ்தலத்திற்கு இயேசு கடந்து சென்றார். அவனுடைய படகிலே அவருடைய பாதங்கள் பட்டது. அன்றைக்கு சரித்திரத்தில் இல்லாத அளவு 2 படவுகள் நிரம்ப வலை கிளிய மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா! இயேசுவின் பாதம் உங்கள் வீட்டில் படும் பொழுது வீட்டுக்கு ரட்சிப்பு, வீட்டுக்கு நன்மை. இயேசுவின் பாதம் உங்கள் தொழில் ஸ்தலத்தில் படும் பொழுது அங்கே உங்கள் தொழிலிலே அற்புதமான வளர்ச்சி. ஹல்லேலூயா! எங்கு சென்றாலும் அங்கே விடுதலை, அங்கே ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெத்தானியா மரியாள் மார்த்தாள் வீட்டிலே இயேசு சென்றார். அவருடைய பாதங்கள் அந்த வீட்டில் பட்டது முதலே அந்த வீட்டுக்கு பெரிய ஆசீர்வாதம். சகோதரிகளுக்குள் இருந்த சண்டைகளை எல்லாம் கர்த்தர் அகற்றி போட்டார். சமாதானம் அந்த வீட்டிலே வந்துவிட்டது. ஹல்லேலூயா! அதே வீட்டிலே பெரிய ஒரு துக்கம் ஏற்பட்ட பொழுதும் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றி போட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பாதம் பட்டாலே நம்முடைய வீடுகள் தோறும் மகிழ்ச்சி, நம்முடைய வீடுகள் தோறும் விடுதலை, நம்முடைய வீடுகள் தோறும் அற்புதங்கள். ஒரு நாள் பேதுரு தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை அழைத்து சென்றார். அங்கே பேதுருவின் மாமியார் கடுமையான ஜூரத்தினாலே தாக்கப்பட்டு படுக்கையில் இருந்தார்கள். இயேசுவின் பாதம் அங்கே பட்ட பொழுது அன்றையோடு அந்த நிமிஷத்திலே அந்த வியாதி அந்த வீட்டை விட்டு ஓடி போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். வியாதி போராட்டத்தால் நிறைந்த வீடுகளிலே இயேசு கிறிஸ்துவுடைய கால் பட்டால் அந்த வீடுகளில் இருந்து வியாதிகள் விலகி ஓடி போகும். பிரைஸ் தி லார்ட். இப்படியே இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சென்ற இடங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் கூட அவர் சும்மா போய் சும்மா வரவே இல்லை. அவர் போன இடத்தில் எல்லாம் நன்மை உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். விசேஷமாக ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். மத்தேயு 15:30. அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். இயேசுவின் பாதம் தேடி சென்றது மட்டுமல்ல, தேடி சென்று நன்மை செய்த பாதங்களை தேடி வந்து நன்மை பெற்றவர்களும் அதிகமானவர்கள் உண்டு. இங்கே ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்களாம் மக்களை, மனிதர்களை. இயேசு ராஜாவின் பாதத்திலே, தேவகுமாரன் உலக ரட்சகருடைய பாதத்திலே
மக்களை கொண்டு வந்து வைத்தார்கள். பொருட்களை அல்ல, மக்களை கொண்டு வந்து வைத்தார்கள். யாரை? சப்பாணிகளாயிருந்தவர்களை. கால் நடக்க முடியாத சப்பாணியாயிருந்தவர்களை தூக்கி கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அந்த சப்பாணிகளை இயேசு சுகமாக்கினார். ஹலேலூயா. குருடர்கள் அவர்களை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்திலே வைத்தார்களாம். இயேசு அந்த குருடர்கள் பார்வையடையும்படி செய்தார். ஊமையர்களை கொண்டு வந்தார்கள். வாய் பேச முடியாத ஊமையர்களை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்திலே வைத்தார்களாம். ஆச்சரியமான ஒரு வசனம், பாதத்திலே வைத்தார்கள். அப்பொழுது வாய் பேச முடியாதவர்கள் பேச தொடங்கினார்கள். ஹலிலூயா. ஊனர்களை கொண்டு வந்தார்கள். இப்ப முதலிய அநேகரை அநேகரை இந்த பைபிள்ல இயேசு கிறிஸ்து குணமாக்கின சில நிகழ்ச்சிகள் தான் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது, சில சம்பவங்கள். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கிறோம், அநேகரை குணமாக்கினார். அநேக சப்பாணிகளை, அநேக குருடர்களை, அநேக ஊமையர்களை, ஊனர்களை எல்லாம் கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டார்களோ அவர்களை அவர் சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள், அவர் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பாணிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை ஒவ்வொருவருக்கும் இயேசு செய்தார். இன்று நான் முதலாவது சொல்ல வருகிற விஷயம், இயேசுவின் பாதம் நன்மைகள் பெற்றுக்கொள்ளுகிறதான இடம். இயேசுவின் பாதம் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு அற்புதகரமான இடமாக இருக்கின்றது. இன்றைக்கு அன்பானவர்களே, நமது வாழ்வில் எத்தனையோ நன்மைகள் தேவைப்படுகிறது. உலக வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை நன்மைகள், எத்தனை எத்தனை தேவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை குறித்தும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை குறித்தும் உட்கார்ந்து பட்டியல் போட தொடங்கினால் அது பெரிய பட்டியலாகவே இருக்கும். அவ்வளவு தேவைகள் மனித வாழ்க்கையிலே இருக்கின்றது. விலைவாசி ஏறி போன இந்த காலத்திலே எவ்வளவு காரியங்கள் நமக்கு தேவை, ஆனால் எல்லாம் வாங்கி கொள்ள முடியவில்லையே என்று எத்தனையோ குடும்பங்கள் வேதனைக்குள் இருக்கிறீர்கள். பிள்ளைகள் ரொம்ப சங்கடத்துக்குள் இருக்கிறார்கள். எனக்கு இது தேவை, ஆனால் என்னுடைய பெற்றோர் எனக்கு வாங்கி தரவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. வாலிபர்கள் தங்கள் தேவைகள் சந்திக்கப்படாதபடியினாலே எனக்கு வேண்டிய நன்மைகள் இந்த வாழ்விலே, இந்த காலத்திலே எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை இந்த காலத்தில் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்ற ஒரு ஒரு வேதனையோடு, ஒரு தேவையோடு வாலிபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் தாண்டி கிடைத்து என்ன பிரயோஜனம் என்று வருத்தப்படுகிறவர்கள் உண்டு. தங்கள் தேவை சந்திக்கப்படாத காரணத்தினாலே தங்கள் பெற்றோர் மேல் வருத்தங்கள் ஏற்பட்டு கொள்ளுகிறவர்கள் உண்டு. எங்க அப்பா இப்படி ஆயிற்றார், எங்களுக்கு கடன் ஆகிவிட்டது, அல்லது இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, நான் இன்றைக்கு என்னுடைய வாலிப காலத்திலே இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைபட்டு நிற்கிறேனே என்று வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. சங்கடங்கள், மனவருத்தங்கள், பாரங்கள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், எனக்கு நன்மைகள் கிடைக்கவில்லையே, நன்மைகள் கிடைக்கவில்லையே. பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை, முதியோர் வரை இன்றைக்கு தேட்டம், நன்மைகள் எனக்கு கிடைக்கவில்லை, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. ஆனால் இங்கே அருமையாக நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுடைய கால்கள் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரை தேடி வருகிற பாதங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை தேடி வந்து அவர் பாதத்திலே வருகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை வழங்காமல் அனுப்பவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு அருமையான இயேசுவின் பாதம் என்கிற ஒரு அருமையான அனுபவம் நமக்கு இருக்க, ஏன் நீங்கள் கவலையில் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் எனக்கு கிடைக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? இன்றைக்கு வசனம் சொல்லுகிறதை விசுவாசித்து இந்த இயேசு அன்றைக்கு ஒவ்வொரு வீடுகள் தோறும் போய் நன்மை செய்தார் என்றால், இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். என் வீட்டுக்கு அழைத்தால் இன்றைக்கு என் வீட்டுக்கும் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் வீட்டிலே தேவன் கடந்து வந்தார், தேவன் எழுத்தின்படி கடந்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் உலகத்தில் வாழ்ந்த காலம் அல்ல.
இயேசு கிறிஸ்து வார்த்தை வடிவில் பிதாவின் மடியில் இருந்த காலம் அப்பொழுதும் ஆபிரகாமுக்காக வேண்டி அவன் வீட்டை சந்திப்பதற்கு தேவன் இறங்கி வந்தார் அல்லேலூயா அவன் வீட்டிலே கால் வைத்தவர் சும்மா போகவில்லை எத்தனையோ காலமாய் அவனுக்கு இல்லாத புத்திர பாக்கியத்தை அடுத்த 10 மாதங்களுக்குள் தருவேன் என்று டேட் குறித்து விட்டு ஆசீர்வதித்து விட்டு சென்றார் ஹalleluya அதே போல அந்த நன்மையை அவன் குடும்பம் பெற்றுக்கொண்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை அறிந்த தாவீது தான் ஜோமண்ணுகிறார் 101 ஆம் சங்கீதத்திலே எப்பொழுது என் வீட்டில் வருவீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் தாவீதுக்கு பெரிய ஆசை இருந்தது கர்த்தர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என் வீட்டில் அவருடைய கால் பட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது இந்த ஆபிரகாம் தாவீது எல்லாம் இயேசு உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்கள் அல்ல ஆனால் அவருடைய வாஞ்சை ஹalleluya அதே போல இன்றைக்கும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எழுத்தின்படி மனிதனாய் மனுஷகுமாரனாய் உலகத்தில் இல்லை ஆனால் ஆபிரகாமை போல தாவீதை போல தேவ பிள்ளைகளாய் நாம் வாஞ்சித்தால் நம்முடைய வீட்டுக்கு அவர் வருவார் ஆமென் எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது ஆமென் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் கேட்க கூடாத காரியம் அல்ல அவர் ரொம்ப விரும்புகிற விஷயங்கள் இவைகள் எல்லாம் பிரைஸ் தி லார்ட் என் வீட்டுக்கு ஒரு முறை வாங்க ஆண்டவரே என் வீட்டுல வந்து உங்க கால் பட்டுச்சுன்னா என் வீட்டுல இருக்கிற சாபங்கள் எல்லாம் ஓடி போயிடும் ஹalleluya ஆண்டவரே என் வீட்டுல ஒரே நோய் போராட்டம் எப்ப பார்த்தாலும் வியாதி பிள்ளைக்கு வியாதி அடுத்தது தகப்பனுக்கு வியாதி தாய்க்கு வியாதி ஒரே வியாதி தான் சுற்றி சுற்றி வியாதி தொல்லை கேளுங்கள் ஆண்டவரே அவரா வீட்டுக்கு போனீங்களே அப்பா தாவீது வீட்டுல எப்பொழுது வந்தாலும் ரெடின்னு சொன்னாரு அது போல நானும் சொல்றேன் என் வீட்டுக்கு வாங்கப்பா ஹalleluya நம்முடைய வீட்டிற்கு அவரை அழைத்தால் அவர் நிச்சயம் வர விரும்புகிறார் ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் எபிர என்ற மனிதன் வந்து கூப்பிட்டான் உடனே அவன் வீட்டுக்கு போனார் அவன் யாரு என்ன எல்லாம் எதுவுமே கேட்கல அவன் வீட்டுக்கு போனார் 100 அதிபதி வந்தான் வேலைக்காரன் வீட்டுல சோம் இல்லாம இருக்கிறான் சொல்லும் முன்னாடியே இயேசு சொன்னார் நான் வந்து அவனை குணமாக்குவேன் ஹalleluya நம்முடைய வீடுகளுக்கு வருவதற்கு அவர் சந்தோஷமா இருக்கிறார் நான் வருவேன் சொல்லுகிறார் அவன் கூப்பிடும் முன்னே சொல்லுகிறார் நான் வருவேன் அப்பா வந்து சுகம் தருவேன் ஹalleluya இப்படிப்பட்ட இயேசு ஒருவரும் நம்மை சந்திக்கும்படி நம்முடைய வீடுகளுக்கு வரும்படி துடியாய் துடித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்குள் அந்த வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கிறது பிரைஸ் தி லார்ட் ஹalleluya இயேசு நம் வீட்டில் வரும் பொழுது எல்லா வியாதிகளும் நீங்கி போகும் இயேசு நம் வீட்டில் வரும் பொழுது அந்த வீட்டிலே பொருளாதார குறைவுகள் இருந்தால் அது மாறும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது மாறும் என்ன பிரச்சனைகள் குறைவுகள் உங்கள் வீட்டில் இருக்கிறது இயேசு வந்தால் கை நிறைய கொண்டு வருவார் ஆமேன் வெறுங்கையாய் நம்முடைய வீட்டை அவர் சந்திக்க மாட்டார் ஆபிரகாம் வீட்டை சந்தித்த பொழுது வெறுங்கையாகவா வந்தார் அவனுக்கு என்ன முக்கியமான பெரிய ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை கையோடே கொண்டு வந்தார் ஹalleluya அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வீடுகளை சந்திக்க விரும்புகிறார் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்காக இவ்வளவு ஜோமணி இருக்கிறீர்கள் இந்த ஜெபத்தை இன்று முதல் செய்யுங்கள் நீங்க ஒரு தடவை எப்படியாயிலும் வந்து என் வீட்டுல கால் வைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேளுங்கள் அவர் கட்டாயம் வருவார் ஆமென் ஆமென் நீங்கள் தரிசனத்திலே அதை காண்பீர்கள் சொப்பனத்திலே அதை காண்பீர்கள் அல்லது அவர் சித்தம் வைத்தால் தத்ரூபமாய் காண்பீர்கள் ஹalleluya அவர் வருவார் அவர் வரும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார் வீட்டிலே பெத்தானியா வீடு மாதிரி மார்த்தாள் மரியாள் சின்ன சின்ன மோதல்கள் அது மாதிரி சில வீடுகளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேகம் ஒரு கடின வார்த்தைகள் மாறி மாறி ஒரு அன்பு கிடையாது கணவன் மனைவி கடுகடுன்னு நிற்கிறார்கள் பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் கடுகடுன்னு நிற்கிறார்கள் ஒரு அன்பு சமாதானம் இணக்கம் இருக்க மாட்டேங்குது இதெல்லாம் பிசாசின் வேலை இயேசு பாதம் ஒரு தடவை பட்டா போதும் தெரித்து ஓடி போகும் ஹalleluya ஹalleluya ஒரு ஆச்சரியமா இருக்கும் எல்லாம் அன்பு வந்துடும் சந்தோஷம் வந்துடும் அன்னைக்கு பெத்தானியா வீடு துக்கத்தின் வீடு பயங்கரமான துக்கத்தின் வீடு 4 நாள் ஆன பிறகு அழுகை நிற்கவில்லை 4 நாட்கள் தாண்டின பிறகு அழுகை மரியாளை ஆற்ற முடியவில்லை 4 நாட்களாக ஊர் மக்கள்லாம் கூடி வந்து யூதரெல்லாம் வந்து அழாதே அழாதே என்று ஆறுதல் சொல்லுகிறார்கள் 4 நாட்களாய் தீராத துக்கம்
இயேசு வந்த பொழுது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டில் என்ன துக்கம், என்ன வேதனை? என் வீட்டில் துக்கம் மாறாதா? வேதனையோடு இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்கள் வீட்டில் வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே என்னுடைய முதல் காரியம் இதுதான், நீங்கள் தாபந்தத்தோடு கேட்கணும், என் வீட்டில் வாங்கப்பா, என் வீட்டில் வாங்க. ஒரு தடவை இந்த வீட்டில் வாங்க. ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கீங்க, இந்த வாகனத்தில் நீங்கள் வந்து உட்காருங்க ஆண்டவரே. ஒரு தடவை உட்காருங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பலவேளை வாகனத்தை வாங்கினோன்னு நினைச்சுவோம், பாஸ்டர் ஜோமன்னு சொல்லி பாஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போவோம், கொண்டு போனோம்னா அவள் ஜோமனுவார்கள். இருந்தாலும் சிலருக்கு வந்து ஒரு இது, நீங்கள் ஏறி உட்காருங்க. ஒரு தடவை ஏறி என்ன செய்யுங்க, உட்காருங்க. வெளியே நின்று ஜோமன்னா போதாது, உள்ளே ஏறி உட்காருங்க. வெளியே நின்று ஜோமன்னாலும் உள்ளே இருந்து ஜோமனாலும் கர்த்தர் ஜபத்தை கேட்பார், வாகனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சிலருக்கு ஒரு ஆசை, உட்காருங்க. அப்போ இதே மாதிரி இயேசுவை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அமேன். இயேசு எங்கிற என் வண்டியில் இருக்கணும், என் வாகனத்தில் இயேசு உட்காரணும், புதுசாக வாங்கின தோட்டத்தில் இயேசு வரணும். இயேசு வரணும். யார் வர்றாங்களோ இல்லையோ, முதல்ல யார் வரணும்? இயேசு வரணும். ஒரு வீடை கட்டுக்கிறீங்களா, உங்கள் ஜெபமே இதாத்தான் இருக்கணும், ஆண்டவரே இந்த வீட்டில் நீங்கள் வரணும், நீங்கள் வரணும். இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு வீட்டை கட்டி வைத்து என்ன பிரயோஜனம்? நீர் வாருமப்பா, நீர் வாருமப்பா. பிரதிஷ்டை நாளிலேயே கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட தவறிட்டீங்கன்னா இனி ஆயிலும் கூப்பிடுங்க. ஹலேலூயா. கூப்பிட்டால் வருவா. உங்கள் வீடுகளில் வரும்பொழுது எல்லா குறையும் நீங்கும், மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். நம்முடைய தேவன் பெரியவர். ஹலலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கால்கள் நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்த கால்கள். ஹலலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிசாசானவன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அநேகருடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த பொல்லாத பிசாசின் ஆவிகளை துரத்தும்படியாக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் இயேசு சுற்றி நித்திரிந்தார். ஹலலூயா. இன்றைக்கும் அந்த இயேசு அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களில் சாத்தானின் போராட்டங்கள், சில சகோதர சகோதரிகளுடைய சரீரத்திலே புகுந்து கொண்டு பயங்கரமான அலைக்கழிப்புகள், எவ்வளவு வேதனைகள். வேலை செய்ய விடுகிறதில்லை, வீட்டில் நிம்மதியா இருக்க விடுகிறதில்லை, மிகச் சங்கடங்களுக்குள் ஆகியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு இயேசுவை நீங்கள் தேட வேண்டும், இயேசுவை நீங்கள் கூப்பிட வேண்டும். இயேசுவே, எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு போராட்டம் வந்து விட்டது, என் பிள்ளைக்கு ஒரு போராட்டம் பிடித்து விட்டது, நீங்க ஒரு தடவை வாங்க, நீங்க ஒரு தடவை வாங்க. இயேசு நம் வீட்டில் வரும் பொழுது அந்த பொல்லாத ஆவி அதுக்கு பிறகு அந்த பக்கம் வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியையா இருக்கட்டும், எந்த ஒரு ஆட்கள் ஏவி விட்ட ஒரு பிசாசின் கிரியா இருக்கட்டும், எது இருந்தாலும் இயேசுடைய கால்கள் ஒரு விசை நம்முடைய வீட்டில் பட்டால் அதுக்கு விரோதமான சகல அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய விடுதலை. சகைவுக்கு வந்தது ஒரு பெரிய தெளிவு. வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் தெளிவு பெற்று விட்டான், சந்தோஷம் அடைந்தான். வாழ்க்கை என்றால் இதுதான் என்பதை அவன் அன்றைக்கு புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. எனவே இயேசுவின் கால்கள் பட வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய கஷ்ட நேரத்திலே, நம்முடைய தேவையின் வேளையிலே நாம் இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் பாதத்தை நாம் தேடி வர வேண்டும். அவரை அழைப்பது ஒன்று, அதே வேளையில் நாம் அடிக்கடி எப்பொழுதும் இயேசுவின் பாதத்தில் உட்காருவதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் வீடுகளிலே நீங்கள் இயேசுவின் பாதத்தில் உட்காருவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். சிறிய வீடாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம், ஆனால் எப்படி நாம் ஜெபம் பண்ணி ஆக வேண்டும் அல்லவா வீடுகளிலே, அந்த ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு இடம், அந்த இடம் இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் அடிக்கடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் பாதத்தில் அமர வேண்டும், அமர வேண்டும். நீங்கள் நடந்து கொண்டு ஜெபிக்கலாம், நீங்கள் எப்படியும் ஜெபிக்கலாம், உங்க வீடு முழுசும் சோத்திரத்தினால நிரப்புங்க. ஆனால் நீங்கள் அடிக்கடி ஆண்டவர் பாதத்தில் என்ன செய்யுங்க, உட்காருங்க, உட்காருங்க, உட்காரணும். எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கொஞ்சம் நேரம் அமைதலோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவதுதான் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பது. பிரைஸ் தி லார்ட். அவர் பாதத்தில் அமர்ந்து இருந்து அன்றைக்கு அந்த பிணியாளிகளை எல்லாம் கொண்டு பாதத்தில் வச்சாங்களே, அது மாதிரி நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து அவர் பாதத்தில் வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு பொறுமையுள்ள ஜபம்,
ஒரு நிதானமுள்ள ஜபம், ஒரு எதிர்பார்ப்புள்ள ஜபம், அப்படியே அமர்ந்து நிம்மதியாய் அமைதலாய் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனிதர்களிடத்தில் பேசுகிறோம், சில வேளை அவசரத்தில் நம்ம நிற்கும் பொழுது யாராவது வந்தா அவசரமா பேசி என்ன செய்திருவோம், அனுப்பிடுவோம். ஆனா சில வேளை ஒரு காரியம், முக்கியமான ஒரு பிரச்சனை தீர்க்க வேண்டும், ஒரு காரியத்தை தெளிவாய் பேச வேண்டும் என்றால் உட்கார்ந்து பேசுகிறோம், உட்கார்ந்து பேசுகிறோம். அதே மாதிரி தேவ சமூகத்திலே இந்த அவசரமாய் பேசிவிட்டு ஓடுகிற தன்மைகள், அதை மட்டும் சிலர் பழகி இருக்கிறார்கள். ஒரு தேவை வந்தோடனே ஒரு ஜபம், அடுத்து போய் விடுவார்கள். அந்த ஜபம் கேட்கப்பட்டதா, அதை பற்றிலாம் கவலை இல்லை, ஏதோ கடமைக்கு சொல்வது போல. இந்த ஆத்திரம், அவசரம், குறுகின கால ஜபங்கள் இவைகளில் மட்டும் பழகி ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வளர முடியாது. ஆமென். அமர்ந்திருந்து ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் கொஞ்ச நேரம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அங்கே இறக்கி வைக்க வேண்டும். நம்முடைய கூணு, குருடு, சப்பாணி, எல்லாம் இந்த குறைபாடுகள், சரீரத்தில் உள்ள குறைபாடுகள், பணத்தில் உள்ள குறைபாடுகள், வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகள், எல்லாத்தையும் எடுத்து எங்க வைக்க வேண்டும்? இயேசுவின் பாதத்தில். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் பாதத்தில் எதை வைக்கிறீர்களோ நிச்சயமாய் அதிலே அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்தால் அங்கே தோல்வி வராது. இயேசுவின் பாதத்தில் ஒன்றை வைத்தால் அது வீழ்ந்து போகாது, அது நஷ்டப்பட்டு போகாது. நிச்சயம் இயேசுவின் பாதத்தில் நாம் வைக்காத அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள்ல தான் ரொம்ப சிக்கி இன்றைக்கு தவித்து கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே அன்பானவர்களே, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவுத்தையும் மூட்டை கட்டி தூக்கி கொண்டு வந்து அந்த இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அங்கே வையுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை மனதிலே இறக்கி வையுங்கள், அந்த மனதிலிருந்து இறக்கி வையுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவின் பாதத்திலே சும்மா ஒரு ஜபம் பண்ணிவிட்டு போறதல்ல, மனசுல இருந்து அது டிரான்ஸ்பர் ஆகணும், மனசுல இருந்து அது வெளியாகணும், அதை தூக்கி அங்க வைக்க வேண்டும். இந்த பாரத்தை நான் தூக்கி உங்க பாதத்துல வைக்கிறேன், இந்த பிரச்சனையை தூக்கி உங்க பாதத்துல வைக்கிறேன், இந்த பிரச்சனைக்குரிய மனிதனை தூக்கி உங்க பாதத்திலே வைக்கிறேன். உண்மையாக நாம ஆவியிலே அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே வைக்கப்பட்டது நிச்சயமாய் கர்த்தர் ஏனென்று கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கான ஒரு கிரியை செய்வார். இரண்டாவதாக, இயேசுவின் பாதம் இன்னொரு அருமையான காரியத்தை நமக்கு தருகின்றது. லூக்கா 10:39. லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மரியாள் எனப்பட்ட பெத்தானியா மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இயேசு பாதம் நன்மைகள் பெறும் இடம், இயேசு பாதம் போதனைகள் பெறும் இடம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா கை வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு பாதம் நன்மைகள் பெறும் இடம், இயேசு பாதம் போதனைகள் பெறும் இடம். மரியாள் இயேசு தன் வீட்டுக்கு வந்த உடனே அவர் பாதத்திலே இருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இயேசு பேசுவதை கேட்க வேண்டும், இயேசுடைய வசனங்களை கேட்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் கமாலியலுடைய பாதத்திலே கற்றவன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு நியாயப்பிரமாண ஆசிரியனாக இருந்த கமாலியலுடைய பாதத்தருகே கற்றேன். அப்ப அவரிடத்தில் பொறுமையோடு தரித்திருந்து அந்த மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டு அந்த தேவனுடைய சட்டத்திட்டங்களாய நியாயப்பிரமாணத்தை பவுல் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆசிரியர் முன்னிலையில் போய் மாணவர்கள் உட்கார்ந்து அவர் சொல்லுறதெல்லாம் கேட்டு பொறுமையோடு இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் கற்றுக்கொள்வது. காலையில் 9 மணிக்கு வகுப்பு தொடங்கினா சாயங்காலம் 4:30 வரைக்கும் ஒவ்வொரு வகுப்பு வகுப்பாக மாறி ஆசிரியர்கள் வருகிறார்கள். இவர்களுடைய வேலை என்ன? அவ்வளவு நேரம் அந்த பெஞ்சில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார், சொல்லதெல்லாம் செய்வார்கள். இதுதான் பாதத்தருகே இருந்து கற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அந்த காலத்திலே ஒரு குரு சிஷ்ய பந்தம் போல அவள் போவார்கள்,
அந்த குரு சொல்லி கொடுப்பார் எல்லாம் கேட்பார்கள் அவர் சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல இவளுடைய வாழ்க்கை அவர் உருவாக்குவார் பிரைஸ் தி லார்ட் அது இந்த காலத்திலே ரொம்ப நடக்கிறது இல்லை பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்கு இருக்குது தடைகள் இருக்குது ஆனால் ஆசிரியர்கள் கூட மாணவர்களை சரியாய் உருவாக்க முடியவில்லை அரசாங்கம் பல தடைகளை கொண்டு வருகிறது மாணவர்களை ஏசக்கூடாது பேசக்கூடாது மாணவர்களை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி நல்ல நோக்கத்தில் ஏனென்றால் சில ஆசிரியர்கள் முரட்டுத்தனமாய் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் அது இன்னொரு பக்கத்திலே ஒரு பாதிப்பை கொண்டு வருவது என்னவென்று சொன்னால் உருவாக்க முடிகிறதில்லை சும்மா சொல்லி கொடுக்கத்தான் முடிகிறது ஆமேன் பிள்ளைகள் விஷயத்திலும் இப்ப அப்படிதான் பிள்ளைகள் விஷயத்திலுமே இப்ப அப்படிதான் வந்து கொண்டே இருக்குது பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது தண்டிக்க கூடாது ஸ்தோத்திரம் தண்டிக்க கூடாது அப்ப தண்டிக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகளை திருத்தி உருவாக்குகிறதில் சிரமங்கள் இருக்கிறது ஆனால் இயேசுவின் பாதத்திலே நாம் கற்றுக்கொள்வது எப்படி என்றால் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து அவர் பாதத்திலிருந்து அவர் சொல்லதெல்லாம் கேட்கணும் என்கிற நோக்கத்தோட நாம் அவர் பாதத்தில் கற்றுக்கொள்ளணும் ஹலேலூயா ஹலேலூயா சிலர் வந்து சில காரியம் ரெண்டு விதமாய் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று வந்து என்ன செய்வார் சொன்னா என்ன சொல்றாங்க பார்ப்போம் நமக்கு இஷ்டப்படுதா நமக்கு பிடிக்கிறதா விருப்பம் இருக்குதா பார்ப்போம் அந்த நோக்கத்தோட படிக்க வருகிறவர்கள் உண்டு அவர்கள் நினைச்சுவார்கள் எல்லாம் கேட்பார்கள் அவளுக்கு இஷ்டமானதை எடுத்துக்கொள்வார்கள் மற்றதை விட்டு விடுவார்கள் அப்படி பண்ணுவார்கள் இன்னும் சிலர் என்னவென்றால் இவர் என்ன சொல்லுகிறாரோ எல்லாம் கேட்கணும் அதன்படி நடக்கணும் என்று சொல்லி அதுதான் ஒரு அர்ப்பணிப்போட வருகிறது அவர்கள் சொல்லுகிறதை ஆவலாய் கேட்பார்கள் எதிர் சிந்தனையோடு இருக்க மாட்டார்கள் எனக்கு அது பிடிக்கவில்லை ஆனால் அதை செய்யக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள் எனக்கு பிடிக்காவிட்டாலும் அது கர்த்தருடைய வார்த்தை அதை கர்த்தருடைய இவர் மூலம் போதிக்கிறார் எனவே நான் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருப்பார்கள் ஒரு எதிர்ப்பு தன்மை அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யாது இருக்காது இதே போல நாம் இயேசுவின் பாதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஹலேலூயா முதலாவதாக இந்த கற்றுக்கொள்வதற்கு தேவன் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார் பவுல் கமாலியலுடைய பாதத்தில் கற்றுக்கொண்டது போல நாமும் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் இடங்களை வைத்திருக்கிறார் நடைமுறையாய் சொல்லுகிறேன் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் சில பெற்றோர் நேரம் எடுத்து கற்றுத்தருவார்கள் சில பெற்றோர் அந்த பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கக்கூடும் ஆனால் பிள்ளைகள் அதை பயன்படுத்த வேண்டும் அந்த பெற்றோர்களோடு நீங்கள் வாழுகின்ற காலம் ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கிற வரை அல்லது சிலருக்கு இங்கேயே கல்லூரிகளில் இடம் கிடைத்தால் கூட சில வருடங்கள் அந்த பெற்றோரோடு தங்கியிருக்கின்ற காலம் இந்த காலத்திலே அந்த பெற்றோர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் அது மிகவும் பிரயோஜனமானது ஹல்லேலூயா பல அனுபவங்களை கற்றுக்கொள்ளலாம் ஸ்கூல்ல போய் படித்த பாடங்கள் வாழ்வின் எல்லா அனுபவங்களையும் நமக்கு கற்றுத்தராது ஆனா பெற்றோருடைய பாதத்திலே கற்றுக்கொள்ளுகிறது அநேக நல்ல அனுபவங்களை என்ன செய்யும் நமக்கு கற்றுத்தரும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது வயதான பெற்றோர் தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அவள் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்றால் அது உங்களுக்கு மகாபெரிய பாக்கியம் ஹலேலூயா அந்த தாத்தா மிகுந்த அனுபவமுடையவர் அந்த பாட்டி மிகுந்த அனுபவமுடையவர் அவர் பல ஆண்டுகளை கண்டவர்கள் பல காலங்களை கண்டவர்கள் மனிதன் எப்படிப்பட்டவன் உலகம் எப்படிப்பட்டது சமுதாயம் எப்படிப்பட்டது எல்லாம் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய பாதத்திலே கொஞ்சம் நேரம் அப்படி வாய்ப்புள்ள பிள்ளைகள் நீங்கள் செலவு பண்ணுவீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுக்கு நிறைய நல்ல போதனைகள் கிடைக்கும் ஹல்லேலூயா நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் வாழ்விலே நான் அது போல முதியவரிடத்திலிருந்து அதிகமாய் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால வாழ்க்கையிலே சில காரியங்கள் வரும் பொழுது நாம் இன்னும் அதை அனுபவிக்கவில்லை நமக்கு அந்த வயசு போதவில்லை ஆனால் சில முதியவர்களிடத்தில் பார்த்தது சில முதியவரிடத்தில் கேட்டது அது நமக்கு கை கொடுக்கிறது ஹல்லேலூயா நமக்கு புரியாத நமக்கு தெரியாத அனுபவங்கள் நாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் கடந்து சென்ற பாதைகள் நமக்கு அறிய முடிந்ததனால் நமக்கு அது எளிதாக இருக்கிறது ஹல்லேலூயா எனவே இந்த முதியவர்களோடு செலவு பண்ணுகிற நேரம் மிகவும் மேன்மையான ஒரு நேரம் நீங்கள் தவறவிடக்கூடாது அதே போல சில ஞானிகள் இருக்கிறார்கள் சில மனிதர்களுக்கு தேவன் விசேஷமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அவர் உலக பிரகாரமானவர்களா இருக்கலாம் ஆவிக்குரியவர்களா இருக்கலாம் உலக பிரகாரமானவரிடத்திலிருந்து உலகத்திலே வாழ தேவையான சில காரியங்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் நமக்கு தேவை எந்த ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன்
நல்ல ஒரு வாழ்க்கையை பக்குவமாய் எதிர்கொள்ளுகிற ஒரு மனுஷன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மனுஷரிடத்திலே ஞானம் விளங்கும். அந்த மனுஷரிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் நமக்கு ஒரு கைட்லைனாக, நமக்கு ஒரு வழிகாட்டியாக நிச்சயம் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். சில எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, டெக்னிக்கல் சைட்ல வேலை பார்க்கறவங்க கவனிங்க, எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா சில இன்ஜினியர்ஸ் மிக ஜீனியஸாக இருக்கிறார், மிக தலை சிறந்தவர்களாக இருக்கிறார். அவர்களுடைய கீழே வேலை பார்க்க ஒரு 2 மாதங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துன்னு வச்சுங்க, இல்ல சில வருடங்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த வாய்ப்பை விட்டுவிடவே கூடாது. அந்த ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு மனிதன் அந்த ஃபீல்டில் அவன் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற்ற மனுஷனாய் பல காரியங்கள் அறிந்த மனுஷனா இருக்கிறா, அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு அவனிடத்திலிருந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ நீங்க அவன் பாதத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்த வாய்ப்பு வராது. அந்த ஆள் மாறி இன்னொரு ஆள் வருவார், அவர் இந்த அளவுக்கு ஒரு சிறப்புடையவராக இருக்க மாட்டார். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சிலர் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் கொடுக்கப்படுகிற அப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். சோ இவைகளை நாம் நழுவ விடாதபடி அவைகளை பயன்படுத்தி கொண்டால் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. இனி இந்த தெய்வீக போதனைகள் விஷயத்திலே போதகர்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த போதகர்கள் கொடுக்கின்ற போதனைகள் அவைகளிலும் நாம் இது போல அமர்ந்திருந்து நிதானமாய் பக்குவமாய் கேட்டு உட்கொள்ளுகிற ஒரு நல்ல தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளே வருகிறதை கிரகித்து அறிந்து அதை நம் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. எனவே போதனைகள் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இனி இந்த பைபிளை போல சிறந்த போதனா கருவி, போதனா புஸ்தகம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஆமென். ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை போன்ற ஒரு சிறப்புடைய புஸ்தகம் உலகத்தில் இதுவரை உருவானதும் இல்லை, இனி உருவாக போகிறதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் எல்லாருக்கும் நல்ல போதனைகளை வழங்குகிறது. அன்று மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு கற்றுக்கொண்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி எழுத்தின்படி நம்மோடு வாழவில்லை, ஆனாலும் அவர் விளம்பின பரிசுத்த வேதம், அவருடைய ஆவியின் மூலம் நமக்கு தந்தருளின பரிசுத்த வேதாகமம் அருமையான போதனைகளை தருகிறது. இதை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேண்டும். தினந்தோறும் அமர்ந்திருந்து வேதத்தின் பகுதிகளை வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வேத வாசிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிறது. சகல கிரியைகளையும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனம் நமது வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த வசனத்தை தினமும் பைபிளை கையில் எடுத்து ஆத்திர அவசர கோலத்தில் அல்ல, நிதானமாய் உட்கார்ந்து பைபிள் வசனங்களை வாசித்தறிய வேண்டும். எத்தனை பேர் அதை செய்கிறீர்கள்? நல்லா கை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஷெட்யூலர் போட்டிருக்கிறோம், ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர். பைபிள் வாசி, ஜெபி, ரெண்டுக்கும் ஒரு ஒழுங்கு. எத்தனை பேர் இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. உண்மைதானா? அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறவள் எல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். வெரி குட். சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சேரக்குறைய பாதி மக்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள், மற்ற பாதியினரும் இதற்குள் கடந்து வாருங்கள். அல்லேலூயா. ஆமா, அவர்கள புக் உங்க கையில இல்லாவிட்டாலும் நீங்களே தொடங்குங்கள், தொடங்குங்கள், இன்று முதல் தொடங்குங்கள். தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை நிதானமாய் வாசியுங்கள். ஒரு ஒரு கடமைக்காக அவசர அவசரமா வாசித்து அதுல வாசித்த ஒன்னும் புரியாது. ஏற்கனவே புரியது கஷ்டம், வாசிக்கிறது தியானிச்சாதான் நல்லா புரியும். ஆனா அதுலயும் அவசர கோலத்துல வாசித்தா வாசித்த ஒண்ணு கூட ஞாபகத்தில் இருக்காது. அதனால கொஞ்சம் வாசிக்கிறத கொஞ்சம் நிதானமா கவனம் செலுத்தி வாசிப்போம். அதுக்கு ஒரு படபடப்பெல்லாம் வரக்கூடாது, அங்க போனோம் இங்க போனோம், அந்த படபடப்புகளை எல்லாம் மாற்றி நிதானமா இருந்து வசனத்திலே கவனத்தை செலுத்தி வாசித்தால் அது ஒரு போதனையை நமக்கு தரும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அதை கொஞ்ச நேரம் கூட தியானிக்க ஆரம்பித்தால் அதுல உள்ள சில காரியங்களை
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சில கேள்விகளை போட்டு பார்க்கணும். இது யார் சொன்னது, எப்படி சொன்னது, எதுக்கு சொன்னது, யாருக்கு சொன்னது, எங்க சொன்னது, எப்ப சொன்னது, அப்படி சொல்லி கொஞ்சம் கேள்விகள் மேல கேள்வி அந்த வசனத்துக்கு மேல நம்ம போட்டாச்சுன்னா அதுல இருந்து அந்த கருத்துக்கள் அப்படி வந்துட்டே இருக்கும். அதுவே ஒரு அழகான தியானமாக மாறும். இப்படி தியானித்த வசனம் சீக்கிரமா மறக்காது, அது இங்கே தங்கி இருக்கும், அது ஓடிக்கொண்டே இருக்கும் மனதுக்குள்ளே, அது வாழ்க்கையோடு வந்து அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். சில சம்பவங்கள் வரும்பொழுது அது உடனே டக்கென்று விழித்து கொள்ளும், உடனே நமக்கு புரியும், ஓ இந்த சம்பவத்தில் இந்த காரியம் இப்படியா இருக்கிறதே, அந்த வசனத்தை நாம் இன்னும் புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. தியானியுங்கள், தியானிக்க தியானிக்க அது ஒரு அழகான போதனையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, வசனத்தை நாம் வாசிக்கிறதும் தியானிக்கிறதோடும் கூட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை இயேசுவிடத்தில் கேட்க வேண்டும். நீர் எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறீங்க? ஆமென். சிலர் கேட்டிருக்கிறீங்க, நல்ல கை வைத்து சொல்லுங்க, ஆமென். ரொம்ப சந்தோஷம், நான் அப்படி அடிக்கடி கேட்கறது உண்டு, நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. பைபிளை படிக்கிறோம், எவ்வளவோ பேருடைய மெசேஜ் எல்லாம் நம்ம கேட்கிறோம், நல்லதுதான். ஆனாலும் இயேசு சொல்லி தருவது இது எல்லாத்தையும் விட மேலானது. ஆமென். அவருடைய ஆவியின் மூலமாக அவர் சொல்லி தருவார். பாருங்க, நம்ம எத்தனையோ முறை அந்த வசனத்தை வாசித்திருப்போம், இந்த வசனத்தை பல முறை கடந்து சென்றிருப்போம். ஆனால் அன்றைக்கு இயேசு அந்த வசனத்தை நமக்கு சொல்லி தரும் பொழுது ஆச்சரியமா இருக்கும், ஆழத்தோண்டி புதையல் எடுத்தது போல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரும், ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அனுபவத்தை கொண்டு வரும். நான் தியானிக்கையில் அனல் மூண்டது, நான் தியானிக்கையில் சொல்லுங்க அனல் மூண்டது. அல்லேலூயா. இயேசு சில வசனங்களை நமக்கு போதிப்பார், அதன் அர்த்தங்களை நமக்கு போதிப்பார். இதற்கு நமக்கு தாகம் வேண்டும், வாஞ்சை வேண்டும். அன்றைக்கு மரியாள் உட்கார்ந்தா, மற்றதெல்லாம் இருக்கட்டும், இயேசுடைய பாதத்துல உட்கார்றேன். உட்கார்ந்தவள் தான் போதனையை பெற்றுக்கொண்டாள், மார்த்தாள் போதனையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே யார் உட்காருகிறார்களோ, யார் அதற்காய் தாகத்தோடு இருக்கிறார்களோ, யார் சமயத்தை ஒதுக்குகிறார்களோ, அவர்கள்தான் இயேசுவின் போதனையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருங்கள், அமர்ந்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய போதனை என்ன செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சில வேளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக, போதனைகளை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசத்தில் இருக்கும்படி கர்த்தர் நடத்தினால் உடனே உபவாசத்தில் இருங்கள். அப்படி உபவாசத்தில் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து போதனைகளை பெற்றுக்கொள்வது விசேஷமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. மோசே 40 நாட்கள் மலையின் மேல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து போதனைகளை பெற்றுக்கொண்டார். அவனுக்கு கிடைத்த போதனைகள் முழு இஸ்ரவேலுக்கும் பிரயோஜனப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஆவிக்குரிய ஞானார்த்தங்கள் நமக்கு எவ்வளவு போதனைகளை தந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனோடு இருந்து அவன் பெற்றுக்கொண்ட போதனைகள். ஹல்லேலூயா. கைகளையே உயர்த்த மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், ஒரு போதனை என்று சொல்லுவது இயேசுவிடத்திலிருந்து அது வரும் பொழுது நீண்ட கால பிரயோஜனம் உள்ளதாக மாறிவிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி போதனைகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். வேதத்தை படியுங்கள், கிடைக்கின்ற போதனைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இயேசு என்னோடு பேச வேண்டும், இயேசு எனக்கு விளக்கி தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் கர்த்தர் அழகாக செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய சில அனுபவங்களை நான் சொல்லுகிறேன், வேறு பல அனுபவங்களும் இருக்கலாம். கர்த்தர் ஏதோ ஒரு வழியிலே நமக்கு செய்வார். சில வேளைகளில் சொப்பனங்களிலே வசனத்தின் அர்த்தங்களை தேவன் விளக்கி தருவார். ஹல்லேலூயா. நாம் காண்கிற பல சொப்பனங்கள், ஏதோ நமக்கு பல நெருக்கங்கள் இருக்கும் பொழுது அது வந்து போகிற ஒரு காட்சியா இருக்கும், பிறகு மனதில் நிற்கிறதில்லை. ஆனால் சில சொப்பனங்கள் மிக அர்த்தமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளை கூர்ந்து கவனித்து பார்த்தால் சில வசனங்களுக்குடைய விளக்கமாக அது இருக்கின்றது. ஹல்லேலூயா. சொப்பனங்கள் மூலமாக சில சம்பவங்கள் நடக்கும் நம்முடைய கண்ணுக்கு முன்னதாக. சில சம்பவங்கள் நடக்கும், அந்த சம்பவங்கள் நடக்கும், நாம சாதாரணமா பார்த்துட்டு விட்டுருவோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே ஒரு வசனம் நம்முடைய உள்ளத்திலே நினைவிலே வரும். அந்த வசனம்
இந்த சம்பவத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த வசனத்தினுடைய அர்த்தம் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு சம்பவங்கள் மூலம், சொப்பனங்கள் மூலம், அல்லது சாதா மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ பேசுவார், நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை பேசுவார். நாம சும்மா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் சில வார்த்தைகள் பேசும் பொழுது நமக்கு உள்ளத்திலே ஒரு வெளிச்சம் கிடைத்தது போல இருக்கும். ஹலேலூயா. கர்த்தர் ஒரு வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுவார். அவள் பேசுகிற விஷயம் பைபிள்ல எப்படி இருக்கிறது, தேவன் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்கிற அந்த இது வெளிப்படும் போது அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கமாக, ஒரு தெளிவாக இந்த பேச்சுகள் இருக்கும். ஹலேலூயா. இப்படி பல முறையிலே தேவன் நம்மளோடு பேசி நமக்கு போதனை செய்ய விரும்புகிறார். Praise the Lord. எனவே தேவ பிள்ளைகள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி சகல கஷ்டங்களை அவரிடத்தில் இறக்கி வைத்து தேவைகளை சொல்லி நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி. இரண்டாவது, அமர்ந்திருந்து போதிக்கப்படும்படி. ஹலேலூயா. பிசினஸ் செய்கிறவர்கள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து பைபிளை திறந்து வச்சுட்டு கேளுங்கள், வாஞ்சையோடு கேளுங்கள், ஏன் பிசினஸை எப்படி நடத்தும், இந்த தொழிலை நான் எப்படி முன்னே கொண்டு செல்ல வேண்டும், எனக்கு சொல்லும் ஆண்டவரே என்று பைபிள் வாசித்து அவரிடத்தில் காத்திருந்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பார். ஹலேலூயா. தோட்டத்தில் பயிர் செய்கிறீர்கள், நீங்கள் தோட்டத்திலே பயிர் செய்வது எப்படி என்று என்றைக்காயிலும் இயேசுவிடத்திலே கேட்டிருக்கிறீர்களா? கேட்கவில்லை என்றால் இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்திலே உள்நாட்டு யுத்தம் நடந்து எல்லாம் சேதமாயி போய் கிடந்த காலத்திலே ஒரு மனுஷன், அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு ஆண்டவர் பாதத்திலே ஜபித்து கொண்டே இருந்தாராம், இந்த தேசம் எல்லாம் நாசமாகி போயிட்டே, இனி எப்படி இந்த தேசம் வளரப்போகிறது, என்ன விவசாயம் போடலாம் என்று சொல்லி அவர் அந்த ஃபீல்டு அவர் ஜபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அந்த நாட்களிலே நிலக்கடலை விவசாயம் போடும்படி அவருக்கு ஏவினாராம். அவர் அதை சொன்னாராம், மக்களுக்கு சொல்லி செய்ய வைத்தாராம். பிறகு பார்த்தா அந்த நிலக்கடலை விவசாயம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இவர் ஆண்டோடு ஜோமணி கொண்டே இருந்தாராம். நான் சொன்னேன், அநேகர் இதை போட்டிருக்கிறாங்க, இப்போ இதெல்லாம் எப்படி செல்லுபடி ஆகும், எப்படி இதை பணமா மாற்றுவது, எப்படி நடக்கும் என்று ஜபித்து கொண்டிருந்த பொழுது அந்த அறுவடை காலத்திற்கு முன்னமே கர்த்தர் சுமார் 17க்கு மேற்பட்ட ஐட்டம்ஸ் அவருக்கு சொல்லி கொடுத்தாராம், இதை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி. அப்படி பல விதங்களிலே மக்கள் அதை பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது அது அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வருவதற்கு பெரிய ஒரு வாய்ப்பாக முடிந்து விட்டதாம். ஹலேலூயா. இயேசுவின் போதனை விவசாயத்துக்கும் உண்டு. ஹலேலூயா. இன்றைக்கு ரப்பர் விலை வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது தெரியாமல் பலர் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஜபித்தீர்கள் ஆண்டவர் பாதத்திலே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, என்ன செய்யட்டும். ஒரு தோட்டத்திலே பயிர் செய்யும் பொழுது அவர்கள் செய்தார்கள், நன்றாயிருந்தது, ஆகவே நானும் செய்கிறேன் என்ற நிலைக்கு போகாதபடி, ஆண்டவரே இந்த தோட்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யணும். எதிர்காலத்தை தேவன் பார்க்கிறபடியினால் நமக்கு நன்மை உண்டாக நல்ல வழியை தேவன் காட்டுவார். ஹலேலூயா. ஒரு தோட்டம் மட்டுமல்ல, விவசாயம் செய்கிறவர்கள், மிருக ஜீவன்களை வளர்க்கிறவர்கள், இதெல்லாம் சிலர் நினைக்கிற, இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாமா, இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது சாத்தான் அங்க வந்து கையை வைக்கிறான். சாத்தான் தடைகளை உண்டு பண்ணுகிறான், நஷ்டங்களை உண்டு பண்ணுகிறான், கஷ்டங்களை உண்டு பண்ணுகிறான். உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை, பணங்கள் போட்டதெல்லாம் நஷ்டப்பட்டு பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகிறது. ஆகையினாலே அந்த காரியத்திலும் போதனை தர இயேசு போதுமானவராயிருக்கிறார். ஹலேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்திலே அவைகளை உட்கார்ந்து கேட்டால், இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதே வேதத்தின் மூலமாய் பேசுவார், அல்லது உள்ளத்திலே பேசுவார், கர்த்தர் ஒரு வழிகாட்டுதலை தருவார். ஆமென். எத்தனை பேருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது, ஆம், நான் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட எதுக்கெல்லாம் ஆலோசனை கேட்கலையோ, அப்படிப்பட்ட சில பகுதிகளில் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க போகிறேன். எத்தனை பேர் எண்ணுகிறீர்கள்? ஹலேலூயா. நிச்சயமா செய்யுங்க, நிச்சயமா செய்யுங்க. பிள்ளை வளர்ப்புலே, பிள்ளைகளை வளர்க்க எனக்கு தெரியாதான்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். சில பிள்ளைகளை திருத்தவே முடியல, சில பிள்ளைகளை புரிந்து கொள்ளவே முடியல. திருத்துறது ரெண்டாவது, முதல்ல என்ன செய்ய முடியல, பெற்றோரால புரிந்து கொள்ள முடியல, ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் இப்படி நடக்கிறா, ஒன்றும் புரிந்து கொள்ள முடியல.
கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்தால் அவர் போதனை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே மனித வாழ்வில் எந்த ஒரு காரியத்துக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போதனை இருக்கிறது, வழிகாட்டு இருக்கிறது. அதை கேட்க அவர் பாதத்தில் நாம் அமர வேண்டும். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து போதனையை பெற்றுக் கொண்டாள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இயேசுவின் பாதம் ஜபம் செய்யும் இடம். இயேசுவின் பாதம் ஜபம் செய்யும் இடம். நான் முதலாவது குறிப்பிலே சொன்னேன், நம்முடைய பாதத்தை, நம்முடைய மனதில் இருக்கிறதை கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் தேவனிடத்தில் அதிகமாய் பேச வேண்டும், கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. போய் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கர்த்தரிடத்திலே பேசுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 7:25 வாசிக்கலாம். மார்க்கு 7:25. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். அவரை வேண்டிக் கொண்டாள். அவர் பாதத்தில் விழுந்து அவரை என்ன செய்து கொண்டாள்? வேண்டிக் கொண்டாள். அவர் அவள் ஒரு அந்நிய நாட்டு பெண். அவள் யூத ஜனம் அல்ல. ஆனால் அவள் தேடி வந்தாள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தை அவள் தெரிந்து கொண்டாள். அவளுக்கு அவருக்கு நேராக நின்று முகமுகமாய் பேசாதபடி அவர் பாதத்தில் அவள் விழுந்து, என்னுடைய மகள் பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள், நீர் எனக்கு எப்படியாயிலும் என் பிள்ளைக்கு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டாள். ஹல்லேலூயா. பல விஷயங்கள் கர்த்தருக்கு தெரியும் என்று நாம் அமைதலாயிருக்க முடியாது. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற நாம் அவரிடத்தில் அவைகளை குறித்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும், கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கேட்க வேண்டும். கேட்டு வேண்டிக் கொள்ளுகிற பொழுது, வருந்தி கேட்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. தன் பிள்ளைக்காக இயேசுவிடத்திலே பேசினாள். இயேசுவிடத்தில் இன்றைக்கு பேசுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைக்காக இவள் வந்து பேசினது போல உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுங்கள். பிள்ளைகளை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுகிறீர்கள், உறவினர்களிடத்திலே பேசுகிறீர்கள். ஆசிரியர்கள் இப்பொழுதுதான் ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைத்து மாதம் ஒரு முறை பெற்றோரை கூப்பிட்டு பிள்ளைகளை குறித்து ஆசிரியர்கள் பெற்றோருக்கு பேசுகிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து ஆசிரியர்களிடத்திலே பேசுகிறீர்கள். இப்படியெல்லாம் மனிதர்களிடத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக வளர்ச்சிக்காக பேசுகிறோம். இயேசுவிடத்தில் பேசினோமா? அதல்லவா முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து, பிள்ளையுடைய சரீர நிலைமைகளை குறித்து, அவள் போகிற இடங்கள் பாதுகாவலுக்காக, அவருடைய சுபாவங்கள் தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து, அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து எத்தனை பெற்றோர் இயேசுவிடத்திலே பேசுகிறோம். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து நேரம் எடுத்து நாம் பேசணும் என்றால், எதை அவரிடத்திலே நேரம் எடுத்து நாம பேசுகிறோமோ அது நிச்சயமாய் பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்விலே எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனை உள்ள இடத்தை தெரிந்து கொண்டு ஒரு நாள் ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க. கொஞ்சம் விளக்கமா பேசுங்க. ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு போற மாதிரி இல்லாம, எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோட நீங்க சொல்றது தப்பு கிடையாது, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுங்க. ஆனா ஒரு நாள் ஒரு காரியத்துக்கோ ரெண்டு காரியத்துக்கோ உட்கார்ந்து கொஞ்சம் விளக்கமா ஆண்டவரிடத்துல பேசினீர்கள் என்றால் அதிலே மிகுந்த பிரயோஜனத்தை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் பணப்பிரச்சனையை குறித்து பேச போறீன்னு வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கமா சோம்னு ஆண்டவரே பண கஷ்டம் இல்லாம காத்துக்கொள்ளுங்க, என் தேவையெல்லாம் சந்திங்க, என் விவசாயத்தை ஆசீர்வதிங்க, பணத்தை தாங்க, தொழிலை ஆசீர்வதித்து பணத்தை தாங்க, சம்பளம் உயர்வு கிடைக்கட்டும், இப்படி எல்லாம் ஜோம் பண்ணுவீங்க. ஆனா ஒரு நாள் அதுல உட்கார்ந்து அந்த பணங்கள் எப்படி எல்லாம் வருகிறது, அந்த பணங்கள்ல இப்ப என்னெல்லாம் தடைகள் இருக்கிறது, அது எதனால வந்திருக்கிறது, நம்முடைய சூழ்நிலைகள் இந்த பணம் வராதனால எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது, இவைகளெல்லாம் எடுத்து கொஞ்சம் விளக்கமா பேசினால் ஒரு நல்ல திருப்தி உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த பண விஷயத்தை பற்றி விலாவரியா ஆண்டவர் இயேசுவிடத்தில் அமர்ந்திருந்து மனுஷனிடத்துல பேசுவது போல பேசணும். எல்லாம் பேசி நீங்க முடிக்கும் பொழுது அந்த காரியத்தை குறித்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், பதட்டம் நிச்சயமாய் அகன்று போகும். ஹல்லேலூயா.
அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் சென்று அவளுக்கு பிள்ளை இல்லாத அந்த துக்கத்தை சக்களத்தினால் அனுபவிக்கிற வேதனையை நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து கொண்டிருந்தாள் அதான் உள்ளிருந்து சொல்லி 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 அதை குறித்து விலாவரியாய் பேசி ஜெபித்தாள் அப்புறம் அவள் முகம் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்புறம் அவள் முகம் சொல்லுங்க துக்கமுகமாய் இருக்கவில்லை அதுதான் இந்த இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து பேசுகிறதனுடைய பிரயோஜனம் ஹல்லேலூயா பிசினஸை குறித்து மிகவும் தளர்ந்து போய் இருக்கிறீர்களா ஒரு நாளை தெரிந்து கொள்ளுங்கள் சில மணி நேரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உட்காருங்க ஆண்டவர் பாதத்தில் செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேற தடை எங்கெல்லாம் வருமோ அந்த தடையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருங்க உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் அந்த பிசினஸை பற்றி கம்ப்ளீட்டா பேசுங்க உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ என்னெல்லாம் செய்யறீங்களோ என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறீங்களோ பேசி பாருங்க அடுத்த நாள்ல இருந்து மாற்றம் வரும் ஹல்லேலூயா விவசாயம் இதே மாதிரி எந்த காரியத்தை செய்தாலும் இதான் சொந்த தொழில் செய்கிறவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல ஆபீஸ்ல பிரச்சனையா ஸ்கூல்ல அல்லது இன்ஸ்டிடியூஷன்ல பல ப்ராப்ளமா உங்களை மேலிருந்து நடத்துறவங்களுக்கு உங்களுக்கும் இடையிலே சில சிக்கல்களா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கீழ்படியாம ஒத்துழைக்காம அப்படிப்பட்ட பிரச்சனைகளா உடன் இருக்கிறவங்களால வரக்கூடிய தொல்லைகளா பல சூழ்நிலைகள் இருக்கிறது போகிற வர்ற இடத்துல டிராவல்ல நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளா எது இருந்தாலும் பிரச்சனை பெருசாகுதுன்னு தெரிந்தா ஒரு நேரத்தை குறித்து அமர்ந்து விடுங்கள் இயேசுவின் பாதத்தில் ஹல்லேலூயா அவ பாதத்துல உட்கார்ந்து அதை சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க சொல்லி 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 வரும் பொழுது அந்த ஜபம் முடித்து நீங்க எழும்பும் பொழுது எழும்பும் பொழுதே ஒரு பெரிய வெற்றி வந்துடும் ஹல்லேலூயா உள்ளத்திலே ஒரு பெரிய வெற்றி வந்துடும் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு அவர் ஜெபித்தார் மற்றவர்களால் ஜெபிக்க முடியவில்லை ஜெபத்தின் அந்த தேவையின் அந்த சீரியஸ்னஸ் அவர்களுக்கு புரியவில்லை இயேசு ஜெபித்தார் ஒரே காரியத்தை எத்தனை தடவை ஜெபித்தார் சொல்லுங்க சொல்லுங்க ஒரே காரியத்தை இயேசு எத்தனை தடவை ஜெபித்தார் கெத்செமனேல மூணு முறை ஜெபித்தார் இயேசு பிதாவிட்ட பேசுறது மூணு முறை பேசணுமா ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இருக்கா அப்பான்னு கூப்பிட்டு சும்மா பேசுவார் நேரடியா பேசுவார் ஆனா பிரச்சனை சூழ்ந்த நேரம் பயங்கரமான இக்கட்டின் நேரம் அவர் மூன்று முறை ஜெபித்தார் ஹல்லேலூயா அதே வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபித்தார் ஜெபித்து முடித்த பிறகு பெரிய தைரியம் பெரிய விடுதலை உள்ளத்துல பதட்டமே கிடையாது உள்ளத்துல இருந்த அந்த எல்லாம் மாறி போச்சு மாற வேண்டியதெல்லாம் மாறி போச்சு நல்லா வந்தார் அது வரைக்கும் வந்து வந்து இவங்களுக்கு ஹெல்ப் கேட்டார் நீங்க ஒரு மணி நேரம் என்னோட என்ன செய்யுங்க ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா Praise the Lord. Hallelujah. ஆனா இப்ப மூணாவது முறை ஜெபித்து வந்த பிறகு நீ எதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு வா என் கூட அப்படி எல்லாம் சொன்னாரா ஒன்னும் சொல்லல வாப்பா போவோம் ஹல்லேலூயா கை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா அதுதான் ஜெபத்தின் வல்லமை Praise the Lord. இயேசுவின் பாதத்தில் இருந்து விட்டு எழும்பி வருகிற மனுஷன் எந்த சிலுவையும் அவனால் சுமக்க முடியும் Praise the Lord. சோதனைகளை சகிப்பான் சோதனைகளை ஜெயிப்பான் ஆமென் இன்னைக்கு இயேசுவின் பாதத்துல உட்காராதனால அநேக பிரச்சனைகள் அநேக தோல்வி அநேக நஷ்டங்கள் அநேக கஷ்டங்கள் இது நமக்கு தெரியாத புது பிரசங்கம் அல்ல தெரிந்த பழைய பிரசங்கம் தான் ஆனா பலர் வாழ்க்கையில இல்லாத விஷயம் எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆனால் காரியத்தில் இல்லையே அதுதான் சங்கடம் இன்றைக்கு கேட்பது மட்டுமல்ல செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுங்கள் நான் உட்காருவேன் கொஞ்ச நேரம் ஒதுக்குவேன் 24 மணி நேரத்தை ஆண்டவர் எனக்கு இலவசமா தந்திருக்கிறார் கொஞ்சம் மணி நேரங்கள் நான் ஒதுக்க போகிறேன் ஒதுக்கி உட்கார்ந்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில வருகிற வித்தியாசத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதுதான் இன்றைக்கு தேவை இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து போதனைகளை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டங்கள் மன பிரயாசங்கள் ரொம்ப சங்கடமா இருக்கு அப்பா நடந்து கொண்டு பார்த்தா அம்மாவுக்கு சங்கடமா இருக்கு அம்மா நடந்து கொள்ள பார்த்தா அப்பாவுக்கு சங்கடமா இருக்கு மாமனார் மாமியார் நடந்து கொள்ள பார்த்தா மருமக்களுக்கு சங்கடமா இருக்கு மருமக்களுடைய செயல்பாடு பார்த்தா மாமா மாமிக்கு சங்கடமா இருக்கு மாறி மாறி பிரச்சனைகளா இருக்கு
ஒரு சகோதரன் நடந்து விழுவ பார்த்தா அடுத்த சகோதரனுக்கு பிரச்சனையா இருக்கு. வீட்டுக்குள்ளே எத்தனை பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை பிரச்சனை. இந்த பிரச்சனை தீரும் எப்பொழுது அவர்களை குறித்து அடுத்த வீட்டுல போய் பேசுறதை நிறுத்துங்க, அவர்களை குறித்து சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறதை நிறுத்துங்க. செல்போனை தூக்கிட்டு ஓடு குடு குடு குடுன்னு ஓடி யாரும் கேட்காத இடத்துல போய் குசு 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 குசுன்னு அரை மணிக்கூர் மருமகளை பற்றி பேசுறது, மாமியாரை பற்றி பேசுறது, அவரை பற்றி பேசுறது, இவரை பற்றி பேசுறது, இதை ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு அந்த அரை மணிக்கூர் பேச்ச இயேசு பாதத்துல உட்கார்ந்து நீங்க யாரால பாதிக்கப்படுறீங்களோ, யாருக்கிட்ட மன கஷ்டம் இருக்கோ, எல்லாவரையும் அங்க சொல்லிட்டா போதும், மனசுல இருக்கிறது எல்லாம் போயிடும். ஹலேலூயா ஹலேலூயா. இதை செய்யாம சும்மா அங்கங்க சொல்லும் பொழுது அதுவே நமக்கு தீமையா முடியும். இன்னைக்கு சொல்லுவீங்க கடைசியில் அது சுற்றி அடித்து ஒரு வாயிலிருந்து அடுத்த காதுக்கு போய், அடுத்த வாயிலிருந்து அது அடுத்த காதுக்கு போய், பிறகு போய் போய் நீங்க யாருக்கு தெரிய விடாதுன்னு பேசுனீங்களோ அந்த ஆளுக்கு காதுக்கே என்ன செஞ்சிடும், போயிடும். அன்னைக்கு உங்கள் வீட்டில் யுத்தம் வெடிக்கும், தாக்கு பிடிக்க முடியாது. ஆனபடினாலே இப்படிப்பட்ட பேச்சுகளை எல்லாம் நம்ம விட்டுட்டு இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவைகளை பேசினால் ரொம்ப பிரயோஜனமான நேரம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். விசுவாசிகளை பற்றி பேசுவார் மாறி மாறி, ஊழியக்காரர்களை பற்றி பேசுவார்கள். இது தேவையில்லாத பேச்சுகள் நம்ம வாழ்க்கையை கீழே நோக்கி தள்ளி கொண்டே இருக்கு. அதை விட்டுட்டு அதையெல்லாம் அங்கே பேசுங்க, அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், பேசுங்க, ஜோம் பண்ணுங்க, அவர் எல்லாம் கேட்பார், எல்லாம் கேட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லி தருவார், நடத்த வேண்டிய முறையில் நடத்துவார், யாருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் அழகா செய்வார். ஹலேலூயா. அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்துக்குள்ள வாங்க. எப்பவுமே பல சொல்லுவாங்க, நான் பல சொல்ல கேட்டிருக்கிறேன், நன்மை இருந்தா வெளியே சொல்லுங்க, தீமை இருந்தா எங்கள்கிட்ட வந்து நேரடியாக தனியா சொல்லுங்க. அது ஒரு கரெக்டான விஷயம்தான். எந்த ஆஃபீஸோ எந்த ஃபேக்ட்ரியோ எந்த தோட்டமோ எந்த சபையோ எந்த ஊழியமோ எந்த காரியம்னாலும் நன்மையை யாருக்கு சொல்லணும், வெளியே சொல்லணும், தீமையை யார்கிட்ட சொல்லணும், சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட மட்டுமே தனியாக சொல்லணும். இது ஒரு நல்ல ஒரு பழக்கம், எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டிய பழக்கம். தீமையை தூற்ற ஆரம்பித்தோம்னா அநேகருக்கு அது இடரல் உண்டாகும், நன்மைகளை அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாம தடை செய்யும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சொந்த வீட்டுக்குள்ளேயும் சரி, சொந்த வீட்டு பிரச்சனை வெளியே பேசாது. சொந்த வீட்டுக்கு நல்ல காரியத்தை சொன்னாலும் பரவாயில்ல, வேற விஷயங்கள் வெளியே சொல்லாங்க. உங்க மனைவி பற்றி உங்களுக்கு சந்தோஷமான காரியத்தை வெற்றியான காரியத்தை சொன்னா கூட பரவாயில்ல, அதை கூட சொல்லாதீங்க ஐயா, சும்மா இருங்க, அதான் நல்லது. கத்திரி ஸ்தோத்திரம். ஆனா கெட்ட காரியத்தை அல்லது கஷ்டமான காரியத்தை மட்டும் யாரு க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்டே என்ன செய்திராதீங்க, சொல்லிடாதீங்க. ஆமீன். க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் உங்களை க்ளோஸ் பண்ணுவார் நாளைக்கு, உங்களுக்கு தெரியாது, காலம் பொல்லாத காலம். அதனால ரொம்ப கவனமா இருக்கும். உன் உடன் தோழி ரொம்ப க்ளோஸ், ரகசியத்தை வைக்காம இருக்க காக்க முடியவே முடியாது, அவன் வந்தாலே இங்க இருதயம் திறந்துடும். ஆனால் பிரச்சனைகள் ஆரம்பமாகும், கவனமாக இருக்க வேண்டும். இயேசு இடத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுங்க, பிரச்சனைகள் தீரும். ஹல்லேலூயா. மனுஷனிடத்திலே மணிக்கணக்காய் பேசி அநேக பிரச்சனைகள் பெருகும், அநேக கஷ்டங்கள் வரும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வசனம் சொல்லுது. அதனால மனுஷனிடத்துல பேசுறத குறைக்கணும், தேவைக்கு பேசணும், காரியங்களை பேசணும், பேசுறத தெளிவா பேசணும், மனுஷன்ட்ட பேசுறத புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசணும். மற்றபடி அப்பாவிடத்துல எல்லாம் பேசுங்க, கவலையை பேசுங்க, பாரத்தை பேசுங்க, கஷ்டத்தை பேசுங்க, வேதனைய பேசுங்க, என்னெல்லாம் இருக்கோ பேசுங்களா, அவர் கேட்க ரெடியா இருக்கிறாருல்ல, அங்க போய் பேச மாட்டாருக்கு, எங்க வாசல் அடைச்சு கிடக்கோ அங்க ஏன் திறக்கலன்னு கேட்டுட்டு இருப்பாருக்கு. அல்லேலூயா. அவர் வாசலை திறந்து போட்டு காத்து இருக்கிறார், போய் பேசுங்கள். பேசும்பொழுது அப்பா பாதத்துல உட்கார்ந்து பேச பேச வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள், வாழ்வில் விடுதலையை காண்பீர்கள், தோல்வியான பகுதிகள் ஒவ்வொன்றாய் வெற்றி பெறுகிறதை காண்பீர்கள், எதிர்ப்புகள் தடைகள் அப்படியே தூசாய் மாறி போகிறதை பார்ப்பீர்கள், உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலம் வருத்தம் வேதனைகள் சோர்வுகள் அப்படியே மாறி ஒரு குதூகலம் சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது பலனை நீங்கள் பெறுவீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதுதான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறதன் பிரயோஜனம். எனவே இயேசு பாதத்தில் இதே மாதிரி மார்க் 5 அதிகாரத்திலே 22-23 எவீரு வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். விழுந்துட்டு சொன்னார், என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீர் வந்து தொட்டு சுகமாக்கும். அவன் விண்ணப்பித்தான்,
அவன் வேண்டி கொண்டான். இயேசுடைய பாதத்தை அவன் தெரிந்து கொண்டான். பாதத்திலே வந்து விழுந்து கேட்டான், என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள். ஒருத்தி மகளுடைய பிசாசு போராட்டத்துக்காக வந்து கேட்டாள், அற்புத விடுதலை பெற்றாள். இங்கே எவிரு மகள் வந்து வியாதியினாலே பயங்கரமா வியாதி முற்றி போய் இப்ப மரண அவஸ்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்து போவா, கடைசி நேரத்திலே மரண அவஸ்தை. அவன் ஓடி வந்து இயேசு பாதத்துல விழுந்தான். நமக்கு தெரியும் அந்த 12 வயது எவிர்வின் மகளை இயேசு செத்த அடுத்த சில வினாடிகளில் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல விழுந்த எவிரு வெட்கப்பட்டு போனானா? இல்ல, எல்லாம் சொல்லிட்டா இனி இயேசுவை தொந்தரப்படுத்தாதையும், அவரை இனி கூப்பிடாண்டாம், மகா காரியம் முடிஞ்சிட்டு இனி போதகரன் இருக்க வருத்தப்படுத்தாண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இயேசு சொன்னார், நான் வரேன், திரும்பவும் இயேசு போனா, அவன் நித்திரையா தான் இருக்கிறா, நீ பயப்படாத என்று சொன்னார். போய் ஆண்டவர் எழுப்பினார். இயேசுன் பாதத்திலே வந்து விழுந்து விண்ணப்பித்த விண்ணப்பம் வீணாய் போகவில்லை. ஹல்லேலூயா. எனவே நமக்கும் இப்படிப்பட்ட மரண கட்டுகள், ஆபத்துகள், விபத்துகள், மோசங்கள் பயங்கரமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. இவ்வளோ காரியங்கள், இக்கட்டுகள், துன்பங்கள், அந்த மாதிரி சமயங்களிலும் இயேசுவின் பாதத்தில் விழுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். பாதத்தில் விழுந்து கேட்கணும், பா எனக்கு ஜீவனை தாரும், என் பிள்ளைக்கு ஜீவனை தாரும், சுகத்தை தாரும், இந்த வியாதியின் அகோரம் எங்களால் தாங்க முடியலப்பா, இந்த வியாதியிலிருந்து விடுதலையை தாரும், இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் போய் என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு தாங்க முடியல ஆண்டவரே, அல்லது இது இந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து தாங்க முடியல ஆண்டவரே, இயேசுவின் பாதத்திலிருந்து கூப்பிடுங்கள், வாரத்துக்கு ஒருக்கா டயாலிசிஸ் செய்து செய்து என்னால தாங்க முடியல. ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து நீங்கள் கூப்பிட்டால் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பொல்லாத கஷ்டங்களுக்கும் விலக்குகிறவர், எந்த மரண அவஸ்தைகளுக்கும் நம்மை விலக்குகிறவர், சர்வ வல்லமை உள்ளவர். இந்த கர்த்தரிடத்திலே பாதத்துல விழுந்து கேளுங்க, கேளுங்க, வார்த்தை சொல்லி கேளுங்கள். ஸ்தோத்திரம். யோவான் 11:32, பெத்தானியா கிராமத்தில் இயேசு வருகிறார். லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. மரியாள் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நமக்கு தெரியும், கொஞ்சம் முன்னாடி அவர் கிராமத்திலே, அவர் கிராம வாசல்ல வந்தோடனே மார்த்தால் ஓடி போய் சொன்னா இதே வார்த்தை தான் சொன்னான். ஆனா அவ இயேசு பாதத்துல விழல. இயேசுவின் பாதத்தின் மகிமை அவளுக்கு தெரியல. ஆனால் மரியாள் அதே இடத்துல ஓடி வந்தாள், இயேசுவின் பாதத்துல விழுந்தாள். விழுந்து மார்த்தால் செய்த அதே ஜபத்தை தான் பண்ணினாள். ஆனால் இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஜபித்த அந்த ஜபம் உடனே கேட்கப்பட்டது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ ஜபம் எல்லாருக்கும் பண்ணலாம், மார்த்தாளுக்கும் பண்ண தெரியும், மரியாளுக்கும் பண்ண தெரியும். ஆனால் எந்த ஜபம் உடனே கேட்கப்பட்டது? இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஜபித்த ஜபம் உடனடியாய் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். எனவே நம்ம பஸ்லந்தும் ஜபிக்க தெரியும், நமக்கு நடந்தும் ஜபிக்க தெரியும், சும்மா உட்கார்ந்தும் ஜபிக்க தெரியும், வண்டி ஓட்டிட்டும் ஜபிக்க தெரியும். ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் பாதத்தில் விழுந்து ஜபிக்கிற ஜபம் அது ரொம்ப வித்தியாசமானது. ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு முக்கியமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது அதை சும்மா இயேசுட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, யாராவது ஜபிக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இங்கும் அங்குமா அதை நம்ம எரிந்து போட்டுட்டு நம்ம போனா அது சரியாகாது. அந்த முக்கிய பிரச்சனைகளை எடுத்து வைத்து நாம் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நமக்கு தெரிந்தபடி பேசினா போதும். எனக்கு ஜபம் பண்ண தெரியாது, நான் பெரிய ஜப வீரன் கிடையாது என்று நீங்க நினைக்கலாம். உண்மைதான், யாரு யாருக்கு ஜபம் பண்ண தெரியும், யாருக்கு ஜபம் பண்ண தெரியும்? ஒருத்தருக்கும் ஒழுங்கா ஜபம் பண்ண தெரியாது. எனக்கு ஒழுங்கா ஜபம் பண்ண தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா நான் இப்படியா இருந்திருப்பேன், ஊழியங்கள் இப்படியா இருந்திருக்கும், ஒழுங்கா ஜபம் பண்ணியிருந்தேன்னா இப்ப இதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும்? இது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும், நம்ம ஒழுங்கா ஜபம் பண்ண ஒருத்தருக்கும் தெரியல. அதனாலதான் ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதுன்னு அறியாதபடினாலே அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளே தந்து அவர் நமக்குள்ள என்ன செய்யிட்டு இருக்கிறாரா, நமக்கு சப்போர்ட்டா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரா. ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, யாருக்கு தான் ஜெபம் பண்ண தெரியும்? ஒருத்தரும் ஜெபத்துக்கு மாஸ்டர்ஸ் கிடையாது. ஆனா நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. என்ன ஜெபம்?
ஒரு மனுஷன்ட்ட ஒரு காரியத்தை பேசுறது மாதிரி அமைதலா இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து மனசுல அவரை நோக்கி பேசுகிறது அதுதாங்க ஜெபம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை அவர் பாதத்துல அமர்ந்திருந்து கொஞ்சம் அங்க எங்க டிஸ்டர்ப் ஆகாம என்ன கிடக்கட்டும் நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவர்ட்ட பேசிட்டு அப்புறம் வாரேன் என்று சொல்லி ஜெபனிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் ஜெபமணி எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டா அதுதான் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து ஜெபம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியமா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தணும். எல்லாருக்கும் பண்ணணும். அவங்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்றது, டைம் கிடைக்குதா? ஐயோ, இன்னைக்கு நேரம் தான் ரொம்ப வேல்யூபிள் திங். கிடைக்கல ஒருத்தருக்கும் இன்னைக்கு என்ன கிடையாது, நேரம் தான் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆசை உண்டு பாஸ்டர் கூட்டத்துக்கெல்லாம் வர்றதுக்கு, நேரம் தான் கிடைக்கல. ஆமா, யாருக்கும் என்ன கிடைக்காது, இப்போ நேரம் கிடைக்கல. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை நல்லா நீங்க பயன்படுத்துங்க. எப்படி எப்படி ஜெபம் பண்ண முடியும், எப்படி பைபிளை வாசிக்க முடியும், எப்படி இயேசுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்தலாம், கொஞ்சம் பிளான் பண்ணி செய்தீங்கன்னா உங்க நேரமே பிரயோஜனம் உள்ளதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. எனவே இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அது ஜெபம் செய்கின்ற இடம். நான்காவதாக மத்தேயு 28:9 சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவரை கல்லறையிலே அவருடைய சரீரத்தை பார்க்க வந்த சகோதரிகளை ஸ்திரீகளை பார்த்து வாழ்க என்று வாழ்த்தினார். உடனே அந்த ஸ்திரீகள் அவருடைய பாதங்களை என்ன செய்தார்கள், தழுவி கொண்டார்கள். பாதங்களை தழுவி கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய பாதங்களை ஸ்திரீகள் என்ன செய்தார்கள், தழுவி கொண்டார்கள். இது ஒரு ஆராதனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை அவள் தழுவி கொண்டு அன்பினால் நிறைந்து அவரை கனப்படுத்துகிற, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அருமையான அனுபவத்தை நமக்கு காட்டுகிறது. இதை விசேஷமாய் ஒரு இடத்துல நாம் படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7:37-38 வாசியுங்கள். லூக்கா 7:37-38. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு இயேசுவின் பாதத்திலே ஒரு அருமையான ஆராதனையை ஒரு பாவியான ஸ்திரீ செய்தாள். இயேசுவின் பாதம் ஆராதனை செய்யும் இடம். ஹல்லேலூயா. நான்காவதாக ஆராதனை செய்யும் இடம் இயேசுவின் பாதம். அவள் செய்தது ரொம்ப ஆச்சரியம். அவள் கையில் ஒரு பரிமள தைலம் உள்ள ஒரு பரணியை கொண்டு வந்தாள். அதை கொண்டு வந்து விட்டு இயேசுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் என்ன செய்தாள், நனைத்தாள். அவளுடைய வர்ஷிப்பை பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆராதனை என்பது எப்படிப்பட்டது? அவ என்ன செய்கிறா, முதல்ல உள்ளம் உடைந்து அவருடைய பாதத்துக்கு பின்னால நின்றுகிட்டு கண்ணீரினால் அவருடைய பாதத்தை என்ன செய்கிறா, நனைக்கிறாள். கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைப்பது, இது ஆராதனையின் ஒரு விசேஷமான பகுதியாகும். ஹல்லேலூயா. ஆராதனை என்று சொல்வது பல அம்சங்கள் அடங்கினது. ஆனால் ஒவ்வொருவரும், நான் உட்பட, நம்ம எப்படி ஆராதனை நடத்த பழகி இருக்கிறோமோ அப்படியே நடத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா ஆராதனை நாம நடத்துகிற ஒரு சில பகுதிகள் மட்டும் உள்ளதல்ல, இன்னொருவர் நடத்துகிற ஒரு சில பகுதிகள் மட்டும் உள்ளதல்ல, பல அனுபவங்களுடையதாக்கும் ஆராதனை. ஹல்லேலூயா. அதுல ஒரு அனுபவம், இந்த மகள் வந்து இயேசு பாதத்தில், அவள் ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப வேதனையோட வந்திருப்பா, வந்து அவளால அடக்க முடியல, அப்படியே உள்ளம் உடைஞ்சு கண்ணீர் வருது. அந்த கண்ணீரை அவ எங்க ஊத்துகிறா, இயேசுடைய பாதத்துல விடுகிறா. பாதம் அப்படி கண்ணீரால நனையுது. அது ஒரு ஆராதனையின் ஒரு ஒரு பகுதி. நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப கண்ணீரினால் கர்த்தருடைய பாதத்தை நனைக்கின்ற அனுபவம். இந்த அனுபவம் யாருக்கு உண்டாயிருக்கு? நல்லா கை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலருக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எப்பொழுதும் என்னைக்கும் இருக்காம இருக்கலாம், ஆனால் சில வேளைகளில் இந்த அனுபவம் வந்து கண்ணீரினால். இந்த கண்ணீர் வருவது என்று சொல்லுவது பல நிலையில் வரும். ஒன்று, உள்ளத்திலே பல கஷ்டங்கள் வேதனைகள், அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கண்ணீர் வெளியே வரும்.
சில வேளை ரொம்ப அன்பு கூர்ந்தாலும் என்ன வரும், கண்ணீர் வரும். ரொம்ப அன்பு கூர்ந்து சில வேளை உறவினர்கள் மத்தியிலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு கூர்ந்து அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க கண்களில் கண்ணீர் வரும். சந்தோஷத்தின் மிகுதியிலே என்ன வரும், கண்ணீர் வரும். பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு பாருங்கள், கண்ணீர் வரும். அப்ப இந்த மாதிரி சில நல்ல உணர்ச்சிகள், அப்படி தன்னுடைய உள்ளான உணர்ச்சிகளை உடைத்து கண்ணீராக ஊற்றுகிறாள். அல்லேலூயா. நாம் வாழ்க்கையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது ஒரு விதமான உணர்ச்சியில வருவோம், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது இன்னொரு விதமான உணர்ச்சியில வருவோம், ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்தின் உணர்ச்சியில வருவோம், அடுத்த நாள் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமான உணர்ச்சியில வருவோம். ஏன்னா மனுஷ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், ஏற்ற தாழ்வோடு இருக்கும். இன்னைக்கு இருந்த மாதிரி அடுத்த வாரம் இருக்காது, அடுத்த வாரம் இருக்கிற மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பலவிதமான உணர்ச்சியில நம்ம வரும்பொழுது அந்த உணர்ச்சியை உள்ளே அடக்கி வைக்காம அதை உடைத்து, வெள்ளைக்கல் பரணியை ரெண்டாவது உடைக்கலாம், முதல்ல எதை உடைக்கணும், உள்ளத்தை உடைச்சி ஆண்டவர் பாதத்துல ஊற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் கண்ணீரினாலே நனைத்தாள். இதுல ஒரு கண்ணீர் என்ன கண்ணீர் தெரியுமா, இயேசுன் பாதத்துல எந்த கண்ணீரும் விடலாம், ஆனா அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கண்ணீர், சிலர் எல்லாம் இயேசுன் பாதத்துல உட்கார்ந்து ஓயாமல் சுயநல கண்ணீர், அந்த கண்ணீர் வந்து சுயத்திலிருந்து தான் வரும். ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கிறது, என்ன எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்களே என்று என் நிமித்தமாய், அல்ல என் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குது, என் புருஷனுக்கு இப்படி இருக்குது, என் மனைவிக்கு இப்படி இருக்குது, எல்லாம் நான். அந்த சுயம் சார்ந்த ஒரு அழுகை, சுயம் சார்ந்த ஒரு கண்ணீர், இந்த கண்ணீர் விடலாம், தப்பு கிடையாது. இயேசு பாதத்துல நீங்க எந்த கண்ணீரும் விடலாம், நான் யார் தடை பண்றதுக்கு. ஆனா நீங்க புரிந்து கொள்ளுங்க, என்றைக்கும் இயேசுடைய பாதத்துல போய் சுயத்துக்காக கண்ணீர் விட்டு 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 இருந்தா அது அழகா இருக்குமா, அது ஆராதனையா இருக்குமா, யோசித்து பார்க்கணும். இன்னும் சிலருடைய கண்ணீர் என்ன தெரியுமா, விரோத கண்ணீர். என்ன கண்ணீர், சுயநல கண்ணீர், அடுத்த கண்ணீர் என்ன கண்ணீர், விரோத கண்ணீர். போயிருந்து அவன் இப்படி எல்லாம் செய்யறானே, இவன் இப்படி எல்லாம் செய்யறானே, இந்த மாமியார் இப்படி செய்கிறார்களே, அவ இப்படி பேசுகிறாளே என்று விரோத கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார்கள். வடிக்கலாம், நான் தடை இல்லை, ஆனா அது அழகா இருக்குமா, யோசித்து பாருங்க. இந்த விரோத கண்ணீர் இயேசுக்கு பிரியமா இருக்குமா என்பதையும் யோசித்து பார்க்க. மூன்றாவது ஒரு கண்ணீர் என்ன கண்ணீர்னா, பிறருக்காக கண்ணீர் சிந்துதல். ஹல்லேலூயா. இதுதான் இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். பிறருக்காக கண்ணீர் சிந்தனம், தேவ பிள்ளைகளிடத்துல கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த மூணுமே செய்யறவங்களை நான் தடை பண்ணல, அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் யாரு, நீங்க அவர் பாதத்துல போய் எதுக்கு வேணாலும் அழலாம், நான் யாரு அதுக்கு தடுக்கிறதுக்கு. ஆனா ஒரு அழகா நல்லா இருக்கணும், ஒரு ஆராதனையா அது இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம இந்த அழுகையை, இந்த கண்ணீரை விடக்கூடியவளா மாறணும். ஆண்டவரே, இந்த ஆட்கள் எல்லாம் இப்படி செய்யறாங்களே, அவங்க நரகத்து போவாங்களே, அவங்கள ரட்சியும் அப்பா, நரக தீல போய் எப்படி வேதனைப்படுவார்கள், பிறகு மீண்டு வரவே முடியாது என்று நினைத்து அந்த ஆத்துமாக்களுக்காக ஒரு பாரப்பட்டு ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் இயேசுவின் பாதத்துல ஊத்துனா அது அவருக்கு ரொம்ப பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா. பிரியமான ஜபம். ஹல்லேலூயா. இதை செய்யணும். ஒரு வியாதியஸ்தர் இருக்கிறார்கள், அந்த வியாதியஸ்தருக்காக வல்லமையா ஜபிக்கலாம், போராட்டி ஜபிக்கலாம், வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கலாம். கண்ணீரோட ஜபிப்பது மிக எஃபெக்டிவ் ஆனது. ஹல்லேலூயா. அப்படி கண்ணீரோட அந்த வியாதியஸ்தருக்காக ஜபித்தா அற்புதம் நடக்கும். ஆனா அந்த கண்ணீரோட ஜபிக்கணும்னா அந்த வியாதியஸ்தருடைய நிலைமையை முதல்ல நம்ம மனசுல என்ன செய்துக்கிடணும், புரிந்து கொள்ளணும். அவங்க படுற வேதனையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவங்க எப்படிலாம் ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆயிருக்கிறாங்க, அவன் மனசு எப்படி கஷ்டப்படுது, சரீரம் எப்படி கஷ்டப்படுது, பொருளாதாரத்தின் நிலை என்ன, அந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை என்ன, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு நாம ஜெபம் பண்ணும்போது அந்த ஆட்களுக்காக ஒரு பரிதாபம், ஒரு மன உருக்கம் வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கண்ணீரோடு நாம ஜெபிக்கலாம். எனவே இந்த மூன்று வித கண்ணீர்கள், சில வேளை கஷ்டம் வந்தா நமக்காக கண்ணீர் சிந்தலாம், நான் தப்பென்றோ மோசமென்றோ சொல்லல, ஆனா அந்த கண்ணீர்ல மட்டும் பழகாதீங்கன்னு சொல்றேன். சுயத்துக்காக கண்ணீர் வடிக்க மட்டும் பழகாதீங்க, இந்த விரோத கண்ணீர் வேண்டாம், அதை விட்டுருங்க. இந்த நல்ல பிறருக்கான கண்ணீரை நாம ஆண்டவர் பாதத்துல சிந்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மகள் தன்னுடைய உள்ளம் உடைந்து வந்து கண்ணீர் விட்டாள். அந்த கண்ணீரை எதனால துடைத்தாளாம், தன்னுடைய
தலைமயிர்னால துடைத்தார். தன்னுடைய வஸ்திரத்தினால துடைக்கல, தன்னுடைய தலைமயிர்னால துடைத்தார். ஹலலூயா. தலைமயிர் என்பது மகிமை என்று பைபிள்ல சொல்லியிருக்குல்ல, மகிமை. அந்த மகிமையினாலே அவள் இயேசுடைய பாதத்துல துடைக்கிறார். அப்ப பாதத்தை எப்படி தண்ணீர்னால கழுவல, எதனால கழுவுனா? கண்ணீர்னால கழுவுனா. உடையினால துடைக்கல, எதனால துடைத்தார்? தலைமயிர்னால். எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா, வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? அதான் இயேசுடைய பாதத்துல செய்யக்கூடிய விஷயம். ஹலலூயா. யாரும் செய்யாத வித்தியாசமான ஒரு அனுபவத்திலே அந்த இயேசுவை அவள் அவ்வளவாய் கனப்படுத்துகிறாள், தன்னை அவ்வளவாய் தாழ்த்துகிறாள், தன்னுடைய தலைமுடியை வைத்து அப்படியே தொடைக்கிறார். இயேசு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அதுக்கு அனுமதி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவளுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், அவள் செய்கிறது இன்னதென்று அவர் அறிந்திருந்தார். ஹலலூயா. ஆனால் அவள் செய்கிறதையும் இயேசு செய்கிறதையும் அந்த விருந்துக்கு கூப்பிட்ட பரிசேயன் அறியவில்லை. ரொம்ப முறுமுறுத்து அங்க எங்குமா துள்ளி சாடிக்கிட்டே இருந்தான். என்ன நடக்குது என் வீட்டுல? இவரை போதகர் நினைச்சு கூப்பிட்டேன், தீர்க்கதரிசின்னு கூப்பிட்டேன், இந்த பாவிய இவர் வீட்டுக்குள்ள விட்டுட்டாரு, இவ வந்து இங்க என் வீட்டுக்குள்ள வந்து துணிகரமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவர் காலில் கண்ணீரை படிச்சுக்கிட்டு இருக்கிறா, தொடச்சுக்கிட்டு இருக்கா, அவனால சகிக்க முடியல. இயேசுக்கு தெரியும், அவன் உள்ளம் படபடக்கிறதும் எல்லாம் தெரியும். அவ பேசாம இருக்கிறார், எல்லாம் ரிசீவ் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகள் அங்கே வந்து ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இப்படி பண்ண பிறகுதான், தொடச்ச பிறகு பரிமள தைலம் அந்த வெள்ளைக்கல் பரணி என்ன செய்கிறார்? உடைக்கிறார். உடைத்து அதை இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். சொல்லுகிறார்கள், யூத பெண்கள் வாலிபத்திலே அவங்க வந்து ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு சின்ன ஒரு டப்பா, சின்ன என்ன டப்பி, அது போட்டிருப்பார்கள். அது வந்து இந்த வெள்ளைக்கல் பரணி, சின்ன அழகான பரணி இங்கே கட்டி தொங்க விட்டுருப்பாங்களா, அதில் அந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலம் அதை உள்ள வச்சுருப்பாங்களாம், உள்ள அதை சேகரிப்பார்களாம். சேகரித்து வச்சிருக்க எதுக்குன்னா, தன்னுடைய கணவன் தனக்கு கல்யாணம் ஆகி கணவன் வரும் பொழுது அந்த கணவனுக்கு இதை பரிசாய் கொடுப்பார்கள். அவர்கள் அதை அவ்வளவு பத்திரமா விலையேறப்பெற்றதாய் சுமந்து திரிவார்களாம். இப்ப இந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய கணவன், தன்னை வரப்போகிற கணவன், இந்த எல்லா பல சிந்தைகளோடு அவள் சேர்த்து வைத்த அந்த விலையேறப்பெற்றதான அந்த பரிமள தைலத்தை, நல்லத தைலத்தை இப்ப இயேசுடைய பாதத்திலே ஊற்றிவிட்டாள். அல்லேலூயா. என் வாழ்க்கை பாவத்தினால் சின்ன பின்னமாகி விட்டது, இனி எனக்கு என்ன எதிர்காலம், எனக்கு என்ன வாழ்க்கை? இந்த வெள்ளைக்கல் பரணியிலே விலையேறப்பட்டதை சேர்த்து வைத்து எதற்கு, யாருக்கு, யார் என்னை கரம் பிடிக்குவார்கள், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் என் இயேசுவின் பாதத்திலே கொடுத்து விடுகிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை என்று யோசித்து பாருங்கள். இது வெறும் விலையேறப்பெற்றது மட்டுமல்ல, அவருடைய முழு வாழ்க்கை அதிலே வடித்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே ஊற்றினாள், ஓட்டைத்து ஊற்றினாள். ஹல்லேலூயா. இந்த அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆராதனை என்று சொல்வது இதுதான். நம்ம அசையாம ஆடாம பெருமை மாறாமல் அயன் பண்ணது கொலைஞ்சு போகாம அப்படி நின்று ஆராதனை, அது ஆராதனை அல்ல. என்னையே கர்த்தருக்கு தத்தம் செய்து ஆராதிப்பது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் என்ன செய்தார் சொல்லுங்க? நடனம் ஆடினார். டெய்லி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா? டெய்லி அரண்மனையில் ஒரே டான்ஸ் தானோ? அப்படி ஒன்றும் பைபிளில் எழுதலை. கத்தருக்கு ஸ்தோத்ரம். டெய்லி கோயிலில் போய் ஆடிட்டா இருந்தார், சர்ச்ச தேவாலயத்தில் போய் ஒரே ஆட்டம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாரோ? அப்படி கிடையாது. அன்றைக்கு இந்த மகிழ்ச்சி யாரால் தாங்க முடியும்? அவருக்கு தேவனை துதிக்க மகிழ்ச்சி, எல்லை கடந்த மகிழ்ச்சி, போட்டுடா ஆட்டம் சொல்லி என்ன செய்யிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அது தன்னை உடைத்து ஆடுகிறதாக்கும், தன்னை உயர்த்தி ஆடுகிறது இல்ல. ஹல்லேலூயா. தன்னை உடைத்து, தான் ஒரு பெரிய ராஜா பதவியில் இருக்கிற மனுஷன், ராஜாக்கள் எப்படி வருவார்கள் பார்த்திருக்கீங்கல்ல, அப்படி ஆடாம அசையாம வருவாரு. அந்த மாதிரி இருந்த ஒரு ராஜா தன்னை உடைத்து ஊற்றி நடனம் ஆடுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரணும், நம்மை உடைத்து ஊற்று. அது வெள்ளைக்கல் பரணியா, என்னுடைய பெருமையா, என்னுடைய அசையாத கௌரவமா? சில கௌரவம் வந்துடக்கூடாது, இது பெரிய சுயநலமாக்கும். அடுத்த ஆளுகள் முன்னால ஒரு இதுவும் வந்துடக்கூடாதான். அப்படி இருப்பார்கள், ஆராதனையில வந்து அப்படியே இருப்பார்கள். கையை வைத்து சொன்ன
இது நான் பார்த்து சொல்றது உங்களுக்கு தெரியாது, நான் முன்னால நிக்கிறதுனால எல்லாம் தெரியும் எனக்கு. புரியுதா? கையை வைத்துங்கன்னு சொல்லி அப்படியே பார்ப்பேன் நான். சில சமயம் பார்க்கும்போது சில இந்த மாதிரி எல்லாம் உடையணும். இந்த வெள்ளைக்கல் பரணி எல்லாம் இப்ப என்ன செய்யணும்? உடையணும். ஆமா, செல்லையன் பிரதர் மாதிரி நல்லா ஃப்ரீயா இருக்கணும். அல்லேலூயா. அவர் வெள்ளைக்கனி பரணி உடைக்கப்பட்ட ஆள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். இந்த மாதிரி ஆவியில விடுதலையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் வரமாட்டேங்குது, ஒருக்கா கூட சொல்லுவோம். ஆமா, அப்படி இருக்கணும். அதுதான் அந்த விடுதலையாக்கும் விஷயம். ஆட்டமும் பாட்டமும் இல்ல, ரெண்டாவது விஷயம். முதல்ல என்ன வரணும் சொல்லுங்க? இந்த வெள்ளைக்கல் பரணி உடையணும். இது உடைஞ்சுதான் ஆராதனை. அதுல அதுக்கப்புறம் வரும், பாட்டும் வரும், ஆட்டமும் வரும். எது வருதோ அதை செய்யுங்க. யூ ஆர் ஃப்ரீ. ஆண்டவர் நல்ல கட்டடத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல இடத்த கொடுத்துருக்கிறாரு. பாவம் சில இடங்கள்ல கொட்டடிச்சா பிரச்சனை, ஆராதிச்சா பிரச்சனை, மைக் வச்சா பிரச்சனை, கைதட்டுனா பிரச்சனை. ஐயா கைதட்டக்கூடாதான். இப்படியெல்லாம் எங்க நடக்குது? சைனாவிலையா, ரஷ்யாவிலையா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது. இப்படிப்பட்ட நிலையிலே இதே கன்னியாகுமரி மாவட்டத்திலே நமக்கு இவ்வளவு விடுதலையான இடத்தை தந்தா ஆடி பாடி நடனம் ஆடி தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இதுக்கெல்லாம் உடைக்கப்படணும். அது மாதிரி இயேசுவை பற்றி சொல்லணும்னா, ஓ வெள்ளைக்கல் பரணி அடைக்கப்பட்டுரும், அடைக்கப்பட்டுரும். வாயே திறக்காது. இயேசுவை பற்றி சொல்ல முடியாது, இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. இதெல்லாம் உடைக்கப்படணும். அதுதான் உண்மையான வர்ஷிப், ஆண்டவருக்கு சர்வீஸ், ஆண்டவர் பாத சேவை. உடைக்கப்பட வேண்டியது உடைக்கப்படணும். அந்த வெட்கத்தின் கட்டு, அந்த நான் என்று சொல்லுகிற அந்த சுயத்தினுடைய பலவிதமான கட்டுகள், இதெல்லாம் உடைத்து அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து எங்க ஊற்றணும்? இதையும் கவனிங்க, எங்க ஊற்றணும்? பாதத்துல. சிலர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லாம் உடைத்து ஊத்தி இயேசு தலையில கொண்டு ஊத்துவார். உண்மை. நான் பெரிய பட்டதாரி, எல்லா பட்டதாரி பட்டத்தை விட்டு விட்டு என்ன செய்திருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். அப்ப இவ உடைக்கிறது நல்லதுதான். அவர் பட்டத்தை உடைச்சி வேலைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தார், நல்லதுதான். ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். ஆனா இப்ப அதை இயேசுக்கு பாதத்துல வைக்க தெரியல, எங்க கொண்டு வைக்காரு? இயேசுக்கு தலைக்கு மேல வைக்கிறான். நான் வந்திருக்கிறேன் உமக்காக. இந்த மாதிரி பெருமை எல்லாம் எடுபடா. கத்தருக்கு சோ, நீ உடைத்தா உடைத்து எங்க ஊற்று? பாதத்துல ஊற்று. உன் படிப்பு அவருக்கு என்னத்துக்கு வேணும்? உன் பட்டத்தை கொண்டு அவருக்கு என்னத்துக்கு? கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் பணத்தை கொண்டு அவருக்கு எதுக்கு? அவர் தராம உனக்கு ஏது பணம், உனக்கு ஏது பட்டம்? அப்போ உடைக்கணும். உடைக்கிறது எங்க ஊற்றணும்? பாதத்துல ஊற்றணும். அத பெரிய பிரஸ்தாபம், அத பெரிய பெருமை. பெருமை அது பயங்கர. நான் சுயம், சாட்சி என்கிற பெயரிலே சுய விளம்பரங்கள். இயேசு மகிமைப்படுவாரா? இயேசு பிடிக்காததெல்லாம். அவர் பெருகணும், நாம சிறுகணும். அல்லேலூயா. எந்த இடத்திலும் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். நம்ம பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்ல விரும்பினா யாரை கொண்டு சொல்லிட்டு போகட்டும். அல்லேலூயா. அது அவருடைய வேலை. நான் யார் தெரியுமா? நான் அதை விட்டவனாக்கும், இதை விட்டவனாக்கும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எதை விட்டோமோ கிறிஸ்துவுக்காகட்டும், அதை நஷ்டம் என்று எண்ணுகிறோம், குப்பையுமாய் எண்ணுகிறோம். அல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்திலே வெள்ளைக்கல் பரணை உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றுங்கள். அது விசேஷித்த ஆராதனை. அதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 4:9-10-11 வசனங்களில் பார்க்கிறோம். பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்கள் அவள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவளுடைய தலையில் இருந்த கிரீடங்களை கலற்றி இயேசுவின் பாதத்திலே வைத்து, பிதாவாகிய தேவனுடைய பாதத்திலே வைத்து என்ன செய்தார்கள்? அவரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப அவங்களும் அவங்களுடைய தலைக்கு மேல இருக்கிற கிரீடம் ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறதுக்கு தான் அது லாயக்குன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி ஆராதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த எல்லா அனுபவங்களை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. கடைசியிலே முத்தம் செய்தாள். அவள் அவருடைய பாதங்களை என்ன செய்தாள்? முத்தம் செய்தாள். ஹல்லேலூயா. என்ன அருமையான அந்த அன்பின் வெளிப்பாடு. இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்தாள். இப்படி அவள் கண்ணீரினால் தன்னை உடைத்து கண்ணீரை ஊற்றி, தன்னிடத்திலிருந்து விலையேறப்பெற்றதை அப்படியே உடைத்து முழுமையுமாய் ஊற்றி, தன் தலைமயிரினால் அவரை துடைத்து, அதுக்கு மேல அந்த தைலத்தையும் ஊற்றிவிட்டு அவள் முத்தம் கொடுத்தாள். ஹல்லேலூயா. இந்த மாதிரி இயேசுவோடு உள்ள நல் உறவு இயேசு, அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. ஒவ்வொரு தடவை அந்த ஆராதனையில இது சம்பவிக்கணும். அந்த இயேசுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடுதல், ஒரு சந்திப்பு, அது வரணும். அதுக்கு தான் நம்ம ஆராதனை நடத்துகிறது. இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஆராதனை நடத்தி, அப்படி இல்லை.
அது வரணுமே. நீங்க நேரத்தோட வரணும். பாடல் வேளையிலே வந்து பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படியே தேவனை சந்திக்க வேண்டும். இந்த தேவனோடு ஒன்று ஒரு சந்திப்பு, தேவ சந்திப்பு அந்த ஆராதனையிலே பெற்றுக்கொள்ளணும். புது புது அனுபவங்களை தருவார். ஹலலூயா, ஸ்தோத்திரம். மரியாளும் இதே போல செய்தாள் என்று யோவான் 12 அதிகாரத்திலே படிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். யோவான் 12:3 சொல்லுகிறது, பெத்தானியா மரியாளும் ஒருமுறை நலத தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அவள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாள். அப்பொழுது அந்த பரிமளத்தினால் அந்த வீடு முழுவதும் என்ன செய்ததான், நிறைந்ததுன்னு சொல்லி இருக்குது. அப்ப நாம இயேசுவின் பாதத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற படிப்போ அந்தஸ்தோ பணமோ செல்வமோ பெரிய காரியங்களோ எல்லாத்தையும் உடைத்து இயேசுக்காக ஊற்றினால் அந்த சாட்சியின் வாசனை, பரிமளத்தின் வாசனை வீடு முழுவதும் நிரப்போம். அல்லேலூயா. நாம் நம்மில் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்முடைய எல்லா உலக மேன்மைகளையும் உடைத்து இயேசுடைய பாதத்திலே சவுலை போல பவுலை போல ஊற்றிவிட்டு இயேசுக்காக இறங்கி ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்களிடத்திலிருந்து வீசுகிற அந்த சாட்சியின் வாசனை உலகம் முழுவதும் நிரப்பும். ஹல்லேலூயா. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து முழு நேர ஊழியத்திற்காக உன்னை அழைத்திருக்கிறாரா? அந்த அழைப்பை நீ பெற்றிருந்தால் நீ உன் படிப்பை பார்க்காத, நீ எடுத்த பட்டங்களை பார்க்காத, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்காத, குடும்பத்தை பற்றி காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நீ அதை பற்றி கவலைப்படாத, வேற எந்த ஒரு காரியத்தை பற்றி யோசிக்காம அன்றைக்கு அந்த பாவியான ஸ்திரீ உடைத்தது போல அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சிரு. உடைத்து ஆண்டவர் பாதத்தில் ஊற்றி அப்படியே வாங்க. நீங்க இறங்கி வரும்பொழுது அந்த பரிமளத்தின் வாசனை வீடாகிய சபையை நிரப்பும், உலகம் முழுவதையும் நிரப்பும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அழைப்பின் சத்தம் உனக்குள் தொனித்தால் மௌனமா இருக்காதே. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். இந்த காலத்தில் பயன்படுவதற்காகத்தான் கர்த்தர் உன்னை இந்த அளவு வளர்த்தி இருக்கிறார். இந்த அளவு வசனங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய சில அனுபவங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்திற்கு இந்த வாஞ்சிய தேவன் தந்திருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தையும் உன் உள்ளத்திலே துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இறங்கி வா கர்த்தருடைய சேவைக்காக. அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்கள் உன்னை நம்பி கர்த்தர் வைத்து காத்திருக்கிறார். அவர்கள் நரகத்துக்கு போவதும் பரலோகத்திற்கு போவதும் உன் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் அழைப்பை பெற்றவர்கள் தங்கள் வெள்ளைக்கல் பரணியை உடைக்க தயங்காதிருங்கள். அதை உடைக்க தவறுகிற காலதாமதமாக்குற நேரம் அளவும் உன் மூலம் பரலோகத்து கொண்டு வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்த ஆத்துமாக்கள் நரகத்தில் போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வரக்கூடாத பயங்கரமான பாதாளத்திலே சென்றடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய அழைப்பு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அழைப்புக்கு செவி கொடுங்கள். அழைப்புக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கடந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஸ்தோத்திரம். சீமோன் பேதுரு படகு, ரெண்டு படகுகள் நிறைய மீன் கிடைத்த உடனே செய்வதறியாமல் இயேசுவின் பாதத்திலே விழுந்தான். ஹல்லேலூயா. ஆச்சரியம் தாங்காமல் இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். ஆனால் அது அவனை அறியாமலே அவன் செய்த மகத்துவமான அர்ப்பணம். ஹல்லேலூயா. அவன் ஆச்சரியம் தாங்க முடியல. ரெண்டு படகு நிறைய மீன் அவன் சொப்பனத்தில் கூட பார்த்துருக்க மாட்டான். இந்த மாதிரி கிடைத்த உடனே இந்த இயேசு எவ்வளவு பெரியவர், அப்படியே அவனுடைய உள்ளத்தில் இயேசு பெரியவராய் நிற்கிறார். இவர் ஏன் படகுல ஏறிட்டாரே, இவர் ஏன் பக்கத்தில் வந்துட்டாரே, என்கிட்ட நிக்கிறதுக்கு இவர் வந்து நிக்கிறதுக்கு நான் பாத்திரன் இல்லையே என்று தன்னை தரை மட்டும் தாழ்த்தி இயேசுவே சரணாகதி ஐயா, அர்ப்பணம் ஐயா என்று சொல்லி அப்படியே விழுந்தார். ஹல்லேலூயா. அடுத்து ரெண்டு வசனங்களுக்குள்ள இருக்கிறது, இயேசு சொன்னார், என் பின்னே வா, நான் உன்னை யாரா மாற்றுவேன், மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த அழைப்பை பாருங்க, இந்த அர்ப்பணத்தை பாருங்க, என்ன விசேஷம். எனவே இப்படிப்பட்ட அர்ப்பணம் முழுமையும் செய்வதறியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, உங்க பாதத்திலே விழுகிறேன், எல்லாம் நீங்க பொறுப்பு, எல்லாம் நீங்க பொறுப்பு சொல்லுங்க செய்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப வேகம், ரொம்ப துடி துடிப்பு. கடைசியில தமஸ்கு போற வழியில தமஸ்கு பக்கத்துல நெருங்கும் பொழுது
ஒரு ஒளி அடித்து கீழே விழுந்தார். அன்னைக்கு அந்த நேரத்துல நூற்றுக்கு நூறு நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன், என்ன பெரிய அர்ப்பணம். கொஞ்சம் முன்னாடி அவட்ட இதெல்லாம் பற்றி பேச முடியுமா? இந்த மாதிரிப்பட்ட அர்ப்பணத்தை பற்றியோ ரட்சிப்பை பற்றியோ அந்த மனுஷன்ட்ட நின்று பேச முடியுமா? உடனே கொலை தான் நடக்கும். கதறு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனிதன் அப்படியே சரணடைந்து விட்டார். ஸ்தோத்திரம். யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 இயேசு மகிமையாய் வந்து நிக்கிறத பார்த்தார். நான் செத்தவனை போல் அவர் பாதத்தில் விழுந்தேன். வேற என்ன செய்ய முடியும்? இப்படி வந்து நிக்கிறாரு, நான் என்ன நின்று பேச முடியுமா அவர் முன்னால? அவர் சொல்லட்டும், நான் செய்கிறேன், செத்தவனை போல விழுகிறேன். பேதுரு விழுந்தார், யோவான் விழுந்தார், பவுல் விழுந்தார். ஆண்டவர் இயேசு பாதத்திலே அர்ப்பணம் செய்தவர்கள் மேன்மையாய் பயன்படுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கை இயேசுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ, யாருடைய வாழ்க்கையின் காரியங்களை இயேசுக்கு அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அர்ப்பணத்தின் அளவிலே இயேசு உங்களை பயன்படுத்துவார். ஹலிலூயா. அர்ப்பணம் இல்லாம அறிவை பெருக்கி கர்த்தருக்காய் பயன்பட முடியாது. அர்ப்பணம் மிக முக்கியம். அறிவு எவ்வளவும் பெருக்கலாம், எவ்வளவும் படிக்கலாம், எல்லாம் படித்து நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் நினைத்தா, உன் அர்ப்பணத்தின் அளவில் தான் கர்த்தர் உன்னில் மகிமைப்பட முடியும். ஹலிலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க வேண்டிய அனுபவத்தில் அர்ப்பணிக்கணும். முழு நேரமாய் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த லெவல்ல அர்ப்பணிக்கணும். விசுவாச மக்கள் உங்களுடைய நிலையிலே அர்ப்பணிக்க வேண்டிய அனுபவங்கள் அர்ப்பணிக்கணும். இந்த அர்ப்பணம் என்பது இருந்தால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஈசாக்கை பலிபீடத்திலே அர்ப்பணித்தார் ஆபிரகாம். அப்பொழுது அந்த ஈசாக்கை ஆசீர்வாதமான மகனாய் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பெற்ற இஸ்மவேல்னால அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா? கேத்தூரால் பிள்ளைகள்னால எந்த ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு சந்தோஷம் உண்டா? ஒண்ணு கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஈசாக்கினாலே வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கையில அர்ப்பணிக்கணும். நான் இவனை எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கி காட்டுவேன், இவனை எப்படியாவது கலெக்டர் ஆக்கி காட்டுவேன் அப்படி நீங்கள் சவால் விடுவதற்காக, உங்க ஆசைகளை வடித்தெடுப்பதற்காக, சிலைகளை போல பிள்ளைகளை மாற்றுவதற்காக தேவன் தரவில்லை. அந்த பிள்ளைகள் அப்பாட்ட கொடுங்க. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லையேன்னு உங்ககிட்ட கேட்டேன், உங்க பிள்ளையை கொடுத்தீங்க, அந்த பிள்ளைய உங்க பாதத்துல வைக்கிறேன், என்ன செய்யணும், என்ன படிப்பிக்கணும், எப்படி நடத்தணும் சொல்லுங்க என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் பாத்திரங்களா எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கையில இருக்கிற பணத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் எனக்கு எனக்கு நினைக்க கூடாது. கர்த்தருக்காக கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எதை? நம்முடைய நேரங்களை அர்ப்பணிப்போம். இந்த நேரம் எனக்கு அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், எல்லாம் செய்யணும், இருக்கட்டும், எல்லாம் நடக்கும். இப்ப கர்த்தருக்காக இந்த நேரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். 2 hours 2 மணி நேரம் எல்லா வேலையும் அப்புறம் பாத்துக்கலாம். அந்த 2 மணி நேரம் அர்ப்பணிப்பை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இது போல எதை அர்ப்பணிக்கிறீர்களோ, எதை அர்ப்பணிக்கிறீர்களோ, அந்த அர்ப்பணம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் உங்களை மாற்ற போகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பாதத்திலே நீங்கள் வாருங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் பாதத்தில் வந்து போதனையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் பாதத்தில் வந்து ஜபம் பண்ணுங்கள். இயேசுவின் பாதத்தில் வந்து ஆராதனை செய்யுங்கள். இயேசுவின் பாதத்தில் வந்து உங்களையே அர்ப்பணம் செய்யுங்கள். அவர் உங்களில் மகிமைப்படுவார். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஓரிரு நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. களை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீளை நாருக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீ
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அந்தியாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அந்தியாரை பாடுவேன் இசையா உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ திசை கட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீ திசை கட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ பாதம் பணிந்தேன் என்னாலும் ஆமாண்டவரே நெருக்கத்தில் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு நன்மை செய்யும் உம் பாதத்தில் வந்திருக்கிறேன் போதித்து வழிகாட்டி நடத்தும் என்னாலும் துதியே உம்மை அன்றியாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆறுயிரே நேசிக்கிறே இயேசுவேவோ நீ சமூகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறே இயேசுவேவோ நீ சமூகம் என்று கண்டிடுவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அந்தியாரை பாடுவேன் இசையா புத்த அன்பு உள்ளம் பொங்குதே எல்லாரும் ஆவியில் நிறைந்து பாடுவோம் என்னாலும் துதியே உம்மை அந்தியாரை பாடுவேன் இசையா புத்த அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தீர்த்திடுதே அமேன் உமது கோலும் உம் தடியும் என்னையும் தீட்டிடுதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் ஓ க்ளோரி ஹல்லேலூயா உரபா ஷலபா கபலா ரிபலா ஷலபா பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அந்தியாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே சிறந்து ஜோலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜோலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் அப்பா சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அந்தியாரை பாடுவேன் இசையா உள்ளங்கள் உடையட்டும் வெள்ளைக்கள் பரணிகள் உடையட்டும் இயேசுவுக்காக இயேசுவின் பாதத்தில் தரித்திருப்பதற்காக புது கிருபை ஊற்றப்படட்டும் ஹல்லேலூயா என்னாலும் துதியே உம்மை அந்தியாரை பாடுவே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே நானும் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே அந்தியாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே
பாதம் பணிந்து ஓரப கபலவ ஷலவலவ கபலவ ரபலவ ஷலவதரவ திரபலவ ஷலவ ஓரி பாத ரகபலவ ஷலவதரவ திரபலவ கபலவ ஷலவதரவ ஹalleluya hallelujah எங்கள் உள்ளங்கள் உடைந்து கண்ணீர் உங்க பாதத்திலே ஊற்றும்படியாய் எங்கள் வெள்ளைகள் பரணிகள் உடைக்கப்பட்டு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்யும்படியாய் எங்களையே ஜீவபலியாய் அர்ப்பணித்து புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தருடைய புதிய கிருபையானது தேவ பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்காய் எழும்பி புறப்படத்தக்கதாய் தேவ கிருபை விளங்குவதாக அழைக்கப்பட்டவர்கள் எழும்பி கர்த்தருக்காய் புறப்படத்தக்கதாய் தேவனுடைய கிருபை விளங்குவதாக ஓ ஹalleluya இயேசுவின் பாதம் வல்லமையான பாதம் இயேசுவின் பாதம் வல்லமையான இடம் என்னை உருவாக்குகிற எனக்கு போதிக்கிற இடம் எனக்கு நன்மைகளை தருகிற இடம் ஹalleluya ஹalleluya நான் பேசுகிற இடம் என் வார்த்தைகளை கேட்கிற இடம் என் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிற இடம் என் அர்ப்பணத்தை அங்கீகரிக்கிற இடம் உரபாலபாஷாலபாலபால பிகபாலா உரகபாலபாதிகபாஷாலபாதரபா இயேசு பாதம் என் தஞ்சம் இயேசு பாதத்தை நான் மரியாளை போல தெரிந்து கொள்ளுகிறேன் இந்த நாள் ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறேன் எனக்கு 24 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிறார் அதில் சில மணி நேரங்கள் என் இயேசுவின் பாதத்தில் அமர்வதற்காக என் இயேசுவின் பாதத்தில் நான் உட்காருவதற்காக நான் தெரிந்து கொள்ளுகிறேன் ஹalleluya 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 praise the lord praise the lord கிருபை இறங்கட்டும் நாதா கிருபை எங்களை நிரப்பட்டும் நாதா என் வாழ்வு முழுவதும் அந்த கிருபை நிரப்பட்டும் ஆண்டவரே அது கிருபை நிரப்பட்டும் ஆண்டவரே அது கிருபை நிரப்பட்டும் ஆண்டவரே ஓ ரபாலபௌ ஷாலபகரபௌதரா ஓ ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord praise the lord glory hallelujah naan jebithu mudippadarku munbadhaga oru nimidam amaidalai aandavarudaiya mugathai neengal nokki paarthu 24 mani nerangalai kartar oru naalil ungalku thandirukkar ethanai mani nerangal kartarudaiya paadathil amarndirukkumbadi neengal therindukollugireergal adha ippozhudhu aandavarudathile sollungal சமாளிக்கிறது போல நான் பிறகு யோசித்து சொல்லுகிறேன் அந்த வார்த்தை வேண்டாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே டெய்லி 24 மணி நேரங்களை தருகிறார் 24 மணி நேரமும் ஒரு நிமிஷம் கூட நம்முடைய இதயம் துடிப்பதை கர்த்தர் நிறுத்துகிறதில்லை அவ்வளோ இலவசமாக ஜீவனை தந்திருக்கிறார் 24 hours அவர் வேலை அவர் கரெக்டாக செஞ்சிட்டே இருக்கிறார் அவர் வேலை அவர் கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கிறார் இந்த இருதயம் ஒழுங்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மூச்சு ஒழுங்காக உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு 24 hours பார்த்தீங்களா இந்த தேவனுடைய பாதத்தில் அமர்வதற்கு எத்தனை மணி நேரம் உள்ளம் சொல்லுது நான் ரொம்ப பிஸி ஆண்டவுடைய பாதத்தில் உட்காருவதற்கு நீ பிஸி அல்ல உட்காராமல் போவதற்கு பிஸி அல்ல அந்த பிஸி பரலோகம் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை அப்படி உன்னை பிஸியாக சொன்னது யார் என்று கர்த்தர் கேட்டார் பதில் சொல்ல முடியுமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இதை செய்தா வாழ்க்கையிலே பிரகாசம் உண்டு பிரச்சனைகள் எல்லாம் மாறும் இதுதான் தேவை இயேசு பாதம் எனக்கு தேவை இயேசு பாதம் எனக்கு தேவை எல்லாரும் தீர்மானிச்சிட்டீங்களா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் தீர்மானிச்சிட்டீங்களா சொல்லுங்க ஆண்டவிட்ட சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க சிலர் எதுக்கும் தீர்மானம் எடுக்க மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடாது இது கட்டாயம் தீர்மானம் எடுக்கணும் சொல்லுங்க உங்கள் தீர்மானத்தை சொல்லிட்டு இதை காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று கேளுங்கள் அவர் கிருபை தருவார் அவரை கனம் பண்ணுங்கள் அவரை கனம் பண்ணுங்கள் சொன்னீங்களா ஹalleluya ஆண்டவர் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் இப்பொழுது அப்படி உண்மையாய் சொன்னவர்கள் உங்கள் நெஞ்சில கை வைத்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஆமென் ஆண்டவர் பாதத்தில் நான் செலவு பண்ண தீர்மானித்த இந்த நேரத்தை உண்மையிலேயே உங்கள் பாதத்தில் தினந்தோறும் உட்கார்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க நீ கால் எடுத்து வைத்திருக்கிறாய் யோர்தான் ரெண்டாக பிளக்கும் பார் அந்த கிருபை உண்மையில் இறங்குகிறது
கர்த்தர் அந்த கிருபை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பிரச்சனை, எத்தனை தடை, எத்தனை எதிர்ப்பு, எத்தனை எரிகோ கோட்டைகள், ஒன்றுக்கு பயப்படாதீங்க, ஒன்றுக்கு பயப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தா போதும், அதெல்லாம் அங்க வெடித்து சிதறி ஒண்ணும் இல்லாம போயிட்டே இருக்கும். பாதைகள் திறந்து கொண்டு இருக்கும், வாசல்கள் திறந்து கொண்டு இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடந்தார். விசுவாசிகள் ஒரு வீட்டிலே கூடி கர்த்தருடைய பாதத்துல இருந்தார்கள். சும்மா இரும்பு கதவெல்லாம் தானா திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அதுபோல தேவன் கிருபை செய்வார், தேவன் கிருபை செய்வார். பவுலும் சீலாவும் கால்கள் தொழுமரத்தில் மாட்டியிருக்கும் பொழுது கூட அந்த நடுகிறவு வேளையிலே வேதனைகள், சரீரத்திலே காயங்கள், ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அவர்கள் தொடங்கினார்கள். அந்த தொழுமரத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலையை கர்த்தருடைய பாதமாய் மாற்றினார்கள். கர்த்தருடைய பாதம் அங்கே பட்ட பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது. கர்த்தருடைய பாதம் பட்ட பொழுது விடுதலை வந்தது. ஆமே, எங்கே பிரச்சனையோ அங்கே அந்த இடத்தை கர்த்தருடைய பாதஸ்தலமாய் மாற்றி விடுங்கள், அங்கே கிரியைகள் உண்டாகும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இயேசு பாதம் எவ்வளவு மேன்மையுள்ள இடம் என்பதை நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, எங்களில் பலருக்கு இவைகள் பலமுறை தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கு வாழ்விலே அது கட்டாயமாய் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு தாகத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆகையினால் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் எடுத்த தீர்மானத்தின்படியும் அந்த தீர்மானத்துக்கு மேலாகவும் அவர்களை இந்த விஷயத்தில் நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்கவும், வேதம் தியானிக்கவும், உம்மை ஆராதித்துமை மகிமைப்படுத்தவும், எங்களை அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். உலகத்திலே எந்த நன்மை தேவையோ அதை உங்க பாதத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொள்கிற கிருபையை தாரும். உங்க பாதத்தில் உட்கார்ந்து வழிகாட்டுதல்களை பெற்று, போதனைகளை பெற்று வழிநடக்கிற கிருபையை தாரும். அப்பா, எந்த காரியம் தேவையோ அதை உங்க பாதத்தில் அமர்ந்திருந்து அதை குறித்து உமோடு பேசி ஜெபித்து பெற்றுக்கொள்கிற கிருபையை தாரும். பாதத்திலே அமர்ந்திருந்து பாடல்களினாலும் துதியினாலும் எங்கள் கண்ணீரினாலும் அன்பினாலும் உம்மை பிரியப்படுத்தி ஆராதிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த அர்ப்பணங்களை தேவன் எதிர்பார்த்து நிற்கிறீரோ அவைகளை அப்படியே உங்க பாதங்களிலே நாங்கள் தரும்படியாய் எங்களுக்கு நீர் கிருபை அருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. கரம் உயர்த்தி, கரம் வைத்து ஜெபித்த ஒவ்வொரு முறை பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரும் இந்த பாதையில் நடத்தும். நிச்சயமாய் வாழ்க்கையை சூழ நெருங்கி நிற்கிற பாவம், பாரம், எதிர்ப்பு, தடை, கட்டுகள் எல்லாம் ஒட்டைக்கப்பட்டு ஒரு மகாபெரிய விடுதலை தேவன் தருவீராக. ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகம் இந்த காரியத்தில் தொடர்ந்து எங்களை வெற்றியாய் நடத்துவதாக. தொடர்ந்து பொறுப்படும் பிள்ளைகளை சுகபத்திரமாய் காத்துக்கொள்வீராக. இப்பொழுதும் கர்த்தாவே, மாங்கோட்டிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான ஊழியர் ஜார்வின், அவளுடைய துணைவியார் திடீரென்று நெஞ்சு கஷ்டத்தினால் கஷ்டப்படுவதை குறித்து செய்தி வந்தது. அப்பா, அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய மகளை இந்த நேரத்திலேயே கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த நெஞ்சு வேதனைகள் முழுவதும் நிறுத்தப்படும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவன் இறங்கும், அற்புதம் செய்யும், ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். தேவ கிருபை தொடர்ந்து பெருகட்டும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.